உலகெங்கு வாழும் வெப்னீஸ் நேயர்கள் அனைவருக்கும் 2022 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் மேசராசிக்கு எப்படி இருக்கும் என்பது இந்த பதிவில் விளக்கமாக விரிவாக இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இப்பொழுது 2022 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள், அதாவது வரும் ஓராண்டு காலம் மேசராசிக்கு எப்படி இருக்குன்னா, குறிப்பாக வந்து பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு, அதாவது யோகாதிபதின்ற குரு, யோகாதிபதினு சொல்லலாம், 12 அதிபதி விரையாதிபதினு சொல்லலாம், இருந்தாலும் யோகாதிபதியாக இருப்பதனால அந்த 12 அதிபதியினுடைய அந்த பாவத்தினுடைய பலன்கள் வந்து அந்த குரு வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்காது, நன்மையை தான் செய்யலாம். நான் அதையும் பின்னாடி சொல்ல வர்றேன், அந்த 12 அதிபதிக்கு இருக்கக்கூடிய அந்த பலன்களை. பொதுவாக வந்து இப்போ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜனவரிக்கு பிறகு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, இந்த நிலையில் உங்களுக்கு கடந்த காலத்தை விட இப்பொழுது மிகச்சிறப்பாக ஒரு எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் அந்த காரியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியங்களை வெற்றி பெறுவதில் வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து 3 இடம் என்று, அதாவது வந்து வீரிய தீரிய அந்த தைரியஸ்தானம்னு சொல்கிறது. அப்போ அந்த தைரியஸ்தானம் வந்து வலுப்படுது உங்களுக்கு, அதாவது வந்து கடந்த 2021 நவம்பர் 20 உங்களுக்கு குரு பகவான் வந்து ராசிக்கு 3, 5, 7 இடங்களை பார்வை செய்வதால் இந்த பாவ பலன்கள் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த நிலை இருக்கும், அதாவது வந்து தன்னம்பிக்கை, தைரியம், வீர தீரம், நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவது, சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது, இதெல்லாம் ஏப்ரல் 14 வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது வந்து ஜனவரி 1 குறிப்பாக அந்த உடன்பிறப்புகள், அவருடைய ஒத்துழைப்பு, அதாவது அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை வந்து உங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து, உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி தருவதற்குள்ள வாய்ப்புகளை முன்னிலைப்படுத்துறது உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும். அவர்களும் உங்களுடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு, இதுவரை வந்து கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அந்த மன கருத்து வேற்றுமை அகன்று மன ஒற்றுமை ஏற்பட்டு ஒரு நல்லுறவு ஏற்பட்டு உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதும், அதான் இளைய உடன்பிறப்புகள், அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதும் இப்பொழுது ஒரு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய நிகழ்ச்சியாக அது இருக்குன்னு சொல்லலாம். அது உடன்பிறப்பு வேலை. குறிப்பாக இதுவோடு வந்து இந்த மீடியா ஊடகங்கள், அதாவது இந்த சின்னத்திரை, எழுத்து பணி, இதெல்லாம் இருக்கிறவர்கள் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் இருக்குன்னு கூட சொல்லி சொல்லலாம் இந்த நேரம், இந்த ஆண்டு. அடுத்தது உங்களுக்கு ஒரு பெண்களுக்குன்னு சொல்ல போனால், குறிப்பாக இந்த 3 இடம் வலுப்படுது இல்லையா, 3 இடம் வலுப்பட்டுட்டாலே 3 இடத்தில் சுவர் முத்த பலனாக இளநோக்கம், 3 இடத்தாதி பலவானாக, 3 உச்சரும் தோன்றும் கர்மபூசணம் சூடியிருப்பான் சுகமாக என்று சொன்னது போல, இந்த பெண்களுக்கு வந்து ஏற்கனவே அடகு வைத்த நகையில் வந்து திருப்பி கொடுப்பதும், கணவர்கள் திரும்ப பெறுவதும், அது இல்லைனாக்க ஒரு புதிய ஆபரணங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்பதும், அப்போ வீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆபரண சேர்க்கைகள் இருக்கும், அதோட ஆடை, புதிய துணிமணிகள், இதெல்லாம் இருக்கக்கூடிய நிலை இருக்கும். இந்த இதுவரைக்கும் வந்து திருமணம் நடந்து, அதாவது வந்து புத்திரவாக்கியம் இல்லைனாக்க அந்த மாதிரி புதுமண தம்பதிகளுக்கு இப்போ புத்திரவாக்கியம் கிடைப்பதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். பிள்ளையினுடைய கல்வியில் வந்து முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம், அதாவது வந்து ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்நிலை கல்வியாக இருந்தாலும் சரி, பட்டப்படிப்பாக இருந்தாலும் சரி, அவருடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவர்கள் வந்து இப்பொழுது பிரமாதமாக இருக்கும், எந்த ஒரு தொழில் செய்தாலும் வந்து உங்களுக்கு இதுவரை தடை தாமதம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்திருக்க, அதிக முதலீடு செய்வதற்கும், அது சிறிய குறு சிறு குறு தொழில் செய்தாலும், எந்த நிறுவனம் இருந்தாலும் கூட, பெரிய நிறுவனத்திலிருந்து சிறிய வியாபார கடை இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தொழில்துறையில், அதாவது அதிக லாபம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும். அப்போ பொருளாதார முன்னேற்றம் இருக்கிற பொழுது நீங்கள் எடுத்த காரியங்கள் வந்து, அதாவது வந்து எதாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். இப்போ 4 இடத்துக்கு அடுத்த பாவத்தில் உங்களுக்கு வலுப்படுது 5 இடம், அப்போ இந்த வீடு, மனை, வாகனங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நிலை இருக்கும். அப்போ இதில் வந்து ஏப்ரல் வரைக்கும் இது மாதிரி இருக்கும். குறிப்பாக ஏப்ரல்லேருந்து, அதாவது ஏப்ரல் 14, அதாவது வந்து ஜூலை மாதம் உங்களுக்கு 30 வரைக்குமே நேர்கதியில் வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு மீனத்தில் போகுது. அப்போ அதனுடைய பார்வை வந்து 4, 6, 8 இடங்களை பார்வை செய்யும்.
உங்கள் ராசிக்கு. அப்போ அந்த நிலையில் இருக்கிற பொழுது உங்களுக்கு இந்த உத்தியோகம் படித்து முடித்த மாணவர்களுக்கு வந்து உத்தியோகம் கிடைப்பதும், ஏற்கனவே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு வந்து இந்த வெயிட் லிஸ்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து உத்தியோகம் கிடைப்பதும், ஏற்கனவே உத்தியோகம் வந்து இருந்து அதில் ப்ரமோஷன் இல்லாமல் தடைதாமதம் ஏற்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் இருந்தால் ப்ரமோஷனுக்கு அது உங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும். அது அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண நீங்கள் வந்து ஒரு கடைகளில் வந்து பெரிய தொழில் நிறுவனங்களில் வியாபார கடைகளில் வந்து அதாவது வேலை செஞ்சாலும் சரி, பணி செய்தாலும் சரி, அந்த பணி நிமித்தம் உங்களுக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் வந்து உயர்த்தப்பட்டு அதே மாதிரி சம்பள உயர்வு ஏற்படும், அது சேலரி இன்க்ரீஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏற்கனவே பணியில் இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். ஏற்கனவே இன்டர்வியூ பல காலங்கள் வந்து அது வந்து தோல்வியிட்டுரு, அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு வந்து உங்கள் பேர் இங்கே முதல்ல இருக்கும் டேபிளில். அப்போது வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்டதில் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். எப்போ ஏப்ரலுக்கு பிறகு ஜூலை வரைக்கும். அதே மாதிரி வந்து ஆயில் பலம் உள்ள நிலையில் உங்களுக்கு வந்து ஆயில் அதாவது ஆரோக்கியம் உடல்நிலை பார்க்குறப்ப ஏற்கனவே வந்து மருத்துவ செலவுகள் இருந்து ஏதாவது ஒரு காரண காரியங்களில் உங்கள் உடல்நல நலிவு ஏற்பட்டு தீராத வைத்தியங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் இருந்தால் உங்களுக்கு வந்து இப்போ உடல் ஆரோக்கியம் பெற்று மருத்துவ செலவு குறைந்து நீங்கள் முழு ஆரோக்கியம் பெறக்கூடிய நிலையும் இருக்கும். உடல்நிலையில் வந்து அது மாதிரி இருக்கும். ஏப்ரல் 15 மேலே ஜூலை 30 வரைக்கும் இது நல்லாயிருக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதன் பிறகு வந்து உங்களுக்கு வந்து 4 இடத்தை குறு பார்க்குது இல்லைங்களா, அது வலுப்படுதில்ல. அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி வாகனங்கள் இடங்கள் தாய் சொத்துக்கள் தாயாரினுடைய அந்த உடன்பிறப்புகளில் உள்ள நிலைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொத்து பத்துக்கள் அந்த பிரிவினை தேக்கங்கள் இருந்தால் அது வந்து ஒரு சுமூகமான ஒரு நிலைக்கு வரும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து தாயாரினுடைய சொத்துக்கள் வந்து கிடைப்பதற்கு பணமாகவோ பொருளாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் தாயாருக்கு வந்து இப்போ உடல்நிலையில் கொஞ்சம் மருத்துவ செலவில் இருக்கணும், அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிலை. குறிப்பாக அந்த இளைய உடன்பிறப்புக்கும் அதே மாதிரி அந்த மருத்துவ செலவுகள் இருக்கும், அதாவது வந்து உடல்நிலை பாதிப்பு இருக்கும், அதை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை. அதாவது ஏப்ரல் 30 அதாவது வந்து ஒரு சிலர் வயது முதிர்ந்த அதாவது தாய் தகப்பனார் இருந்தால் இந்த கர்ம காரியங்கள் செய்வதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 இடத்துல வந்து சனி இருக்குது இல்லைங்களா, அது கடைசி நேரத்தில் வந்து அதனுடைய நிலையை காட்டிட்டு போயிடும். அதாவது உடன் ஜென்ம லக்கணத்திற்கு 9, 5, 10 முடவன் செய் ரவி இந்த மூவரில் ஒருவர் நிக்கில் திடமுது பிதாவிற்கு ஈனம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சனி வந்து தனது ஆட்சி வீட்டிலே சொந்த வீட்டிலே இருந்து வலுவாக இருந்தாலும் அது இருக்கக்கூடிய சாரம் என்பது அஷ்டமசானம், அதாவது வந்து உங்கள் ராசி அதிபதியும் அஷ்டமாவதியுமான செவ்வாயினுடைய சாரத்தில் அந்த சனி இருப்பதனால் அவிட்ட நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்து ஏப்ரல் 30 வந்து உங்களுக்கு வந்து கும்பராசியில் 11 இடத்துல வந்து ட்ராவல் ஆகுது எது சனி. அப்போ அந்த கடைசி நேரத்தில் அந்த ஒரு பிரச்சனையை கொடுக்கும், விரயத்தை கொடுக்கும், கர்மகாரியத்தை கொடுக்கும். அப்போ வயது முதிர்ந்த தாய் தகப்பனுக்கு இருந்தால் வீட்டில் அவர்கள் வந்து அந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கையாக உரிய மருத்துவ செலவுகளை செய்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் அதாவது தகப்பனாருக்கு வந்து நீங்கள் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது இதில் ஒரு விளக்கம். அப்போது இந்த மேஷராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாக இந்த ஏப்ரல் 15 வரைக்கும் ஜனவரிலிருந்து கல்வி சம்மந்தப்பட்டதில் முன்னேற்றமும் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்டதிலையும் தொழில் வாய்ப்புகளையும் அதில் வரக்கூடிய வருமான முன்னேற்றம் இருப்பதனால வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்களை நீங்கள் நினைத்த மாதிரி வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதும் நினைத்ததை நிறைவேற்றி காட்டுவதுமான நிலைகள் உங்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு குடும்பம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைகள் அதனால் மனமகிழ்ச்சி, வீட்டை அலங்கார பொருட்கள் வந்து சேர்வதனால வீட்டில் ஒரு குதூகலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ மேசக ராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்ததை விட இப்போ சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னாக்க, உங்களுக்கு ஏப்ரல் 15 மேலே உங்களுக்கு ஜூலை 30 வரைக்கும் குரு வந்து 12 இடத்துல வருது இல்லைங்களா. இதன் ஆரம்பத்தில் சொன்ன அந்த குரு வந்து பெயர்ச்சியாகிற பொழுது என்ன சிறப்பு பலன் அப்படின்னு, எண்ணிய லக்கணத்திற்கு ஈராறு குடைய போல நன்னி ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க போரை வன்னிய வதிக்கு 12 பலத்தோன் சேர மண்ணில் வீரனாகி மன்னர்க்கும் சேவையாவான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 12 இடத்துல வந்து ஒரு ஆட்சி உச்சம் பெற்றகரங்கள் இருந்தால் அது அந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி இந்த 12 அதிபதி வலுப்படுற பொழுது அவங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவர்கள் தன் தாய் நாட்டுக்கு வரக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும்.
இது எல்லாருக்கும் வந்து சாத்தியம் இல்லைனாலும் வெளிநாட்டு தொடர்புகளில் பட்டப்படிப்பு படிச்சுட்டு உத்தியோகம் அங்கே வந்து அவங்க விருப்பம் தெரிவித்து அங்கே முயற்சி பண்ணிக்கிறவங்களுக்கு அந்த வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள சாத்தியமாக இருக்கும். வெளிநாட்டில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்டதில் வந்து தொழில்துறையில் வந்து தொடர்புள்ளவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து தொழில்துறை சம்மந்தமாக வந்து அந்த கமிஷன் கான்ட்ராக்ட் உள்ளவங்களுக்கு இப்போ சிறப்பான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அவங்க நினைத்த மாதிரி நினைத்த காரியங்களை செய்வதற்காக தொழில் மூலமாக நீங்கள் சென்றுவதற்கு வாய்ப்பு இருக்கும், அதனால் முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தாய்நாட்டில் வருகை தந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதாவது வந்து உங்களுக்கு முதலீடு செய்து ஒரு சொந்த ஊர்லேயே வீடு வாசல்கள் வண்டி வாகனங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து ஒரு முன்னேற்றம் காண்பதற்கும் மனமகிழ்ச்சி காண்பதற்கும் உள்ள வாய்ப்புகள் சொத்து பத்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2022 ஆண்டு ஒரு சிறப்பான பலன்கள் வந்து குறைந்தபட்சம் 75% வந்து நீங்கள் வெற்றி காணும் என்பதே இந்த ஆண்டு பலனாக சொல்லப்படுகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த பதிவில் நாம் விளக்கமாக விரிவாக பதிவு செய்யப்படுகிறது. இப்பொழுது இந்த 2022 இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் பார்க்குற பொழுது இந்த வருடம் அமையப்பட்ட அந்த வருடக்கோள்கள்னு பார்க்குற பொழுது உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து அதாவது வந்து 10ஆம் இடத்துலையும் அதே மாதிரி சனி வந்து 9ஆம் இடத்துலையும் உங்கள் ராசிக்கு வந்து அதாவது ஏப்ரல் வரைக்கும் வந்து உங்கள் ராசியிலே வந்து ராகு பகவான் இருக்குது. அப்புறம் இந்த வடக்கிழங்களுடைய அந்த அமைவின் அடிப்படை உங்களுக்கு வந்து நடைபெறும் பலன்கள் வந்து எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய விளக்கம். இப்போ பாருங்கள் வந்து இந்த ஜனவரி 1st ஏப்ரல் 14 வரைக்குமே குரு பகவான் வந்து உங்களுக்கு அதாவது வந்து கும்பத்தில் வந்து 10ஆம் இடத்துல இருக்குது. அப்போ இந்த 10ஆம் இடத்துல இருந்து அவனுடைய பார்வை இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குனாக்க உங்கள் ராசிக்கு 2, 4, 6 இடங்களை பார்வை செய்யுது. அப்போ குறிப்பாக பாருங்கள் எந்த ஒரு கிரகமே வந்து சுப கிரகங்கள் வந்து 2ஆம் இடத்துல வந்து இருந்தாலும் பார்வை செய்தாலும் அதாவது இந்த வாக்கியனில் கிரகமேற வந்திட வாக்கியனாக தான் தீர்க்கமாய் ஆட்சி உச்சம் தண்ணீர் தீர்ந்து நிற்க பாக்கியவனாய் வாரில் இருக்கும் நாள் அளவும் பாலும் தாக்கிய திரவைத்தால் தரணியில் வாழ்வதாகும் என்று சொல்லப்பட்டது இல்லையா. அப்போது உங்களுடைய பேச்சு வார்த்தைகள்லாம் வந்து இந்த ஜனவரிக்கு பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லலாம் அது சமுதாயத்தில் பொதுவாக பிறருனுடைய பழக்க வழக்கங்களும் சரி சமுதாயத்தில் இருக்கணும் சரி அரசியல் பிரமுகர்களும் சரி வீட்டுக்குள்ளையும் சரி வீட்டு தலைவர்களும் சரி சிறப்பான ஒரு சொல்லாற்றல் இருக்கு உங்களுக்கு. இப்போ சிலர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது வந்து அது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அரசியல் பேச்சும் சரி ஒரு சிலர் பேசும்பொழுது ஒரு எவ்வளோ நேரமும் பேசிக்கிட்டே இருக்க மாட்டாரா கருத்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதைத்தான் வள்ளுவன் சொன்னானே கேட்டார் பண்ணிக்கும் தகைவாய் கேளாரும் ஏற்ப மொழிதான் சொல் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ அவருடைய பேச்சு கேட்க கேட்க இனிமையாக இருக்குது இனிமையாக இருந்தாலும் பட்டாது அதில் வந்து அந்த சொற்கள் அவனுடைய பயன்கள் அதை சொல்லுக சொல்லிற்பயனுடைய சொல்லற்க சொல்லிற்பயனா சொல் அப்படின்னு சொல்லப்பட்டது மாதிரி அவன் சொல்லக்கூடிய சொல் வந்து பயனுடையதாக இருக்கும் பிறருக்கு அது அதன் சொன்ன குடும்பத்துக்களையும் சரி சமுதாயத்தில் தொடர்புள்ளவங்களும் சரி அரசியல் பிரபலும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போது உங்கள் ராசிக்கு வந்து அதாவது வந்து 4ஆம் இடத்தை வந்து அந்த குரு பார்ப்பதுனால மேசராசியை அதில் ஒரு சிறப்பான ஒரு பலன் சொல்லலாம். அதாவது வந்து இந்த உயர்நிலை கல்வி வண்டி வாகனங்கள் சொத்து பத்துகள் அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உறவுகளுடைய வருகை இதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகம்னு சொல்லலாம். இது பொதுவாக உள்ள ரிஷபராசிக்கு உள்ள பலன். இப்போ இந்த கல்வி முன்னேற்றம் எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கும். அதாவது மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி உயர்நிலை கல்வி பட்டப்படிப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேர்ச்சி பெறுவதில் வாய்ப்புகள் அந்த ஞாபக சக்தி இருக்கிறது எண்ணங்கள் ஒருநிலையோடு இருந்து விளையாட்டுகளில் ஆர்வம் குறைக்கப்பட்டு அதாவது படிப்பில் வந்து முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ தேர்வில் வந்து வெற்றி பெற்றுவாங்க அப்படிங்கிறது கல்வியில் சொல்லலாம். படித்து முடித்த மாணவர்களுக்கு வந்து 6ஆம் இடம் வந்து வலுவாக இருப்பதால் உத்தியோகம் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு வந்து வித்தியா உயர்வு கிடைக்கலாம். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு நல்ல இடமாற்றம் கிடைக்கலாம் சேலரி இன்க்ரீஸ்மெண்ட் கிடைக்கும் அது தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி வேலை உத்தியோகத்துக்கு நீங்கள் காத்திருந்து அதுக்காண்டி பல காலங்கள் வந்து தனியார் நிறுவனத்திலேயோ இல்லை அரசு நிறுவனங்கள்லேயோ நீங்கள் வந்து விண்ணப்பம் தெரிவித்து இன்டர்வியூவில் வந்து வெற்றி பெறாமல் தேக்க நிலையில் இருந்து உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உத்தியோகம் கிடைப்பதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த பணம் வந்துட்டாலே அடுத்த நிலை என்ன அதாவது இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதானே அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீடு வண்டி வாகனம் அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்
உறவுகளில் வந்து நீங்கள் வந்து நல்லுறவை ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய நிலையில் குடும்ப உறவுகளில் வந்து பிரச்சனை, பிணக்குகள், வருத்தங்கள், மன கருத்து வேற்றுமை இருந்தாக்க கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு உறவு நிலைகளை வந்து வலுப்பெறக்கூடிய நிலையும் இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஜனவரி 1st ஏப்ரல் 15 வரைக்கும் இந்த பலன் இருக்கும். அடுத்து ஏப்ரலுக்கு மேலே ஜூலை 30 வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அப்பொழுது வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து அதாவது வந்து 3, 5, 7 இடங்களை குறிப்பாக்குது. அப்போது இந்த பார்வை பலன் இருப்பதின் அடிப்படையில் இப்போ நான் மேற்சொன்ன மாதிரி பணம் வந்துட்டாக்க, படித்து முடித்த மாணவர்கள் உத்தியோகம் பார்க்குறாங்க, அந்த உத்தியோகம் செட்டான உடனே இப்போ பொண்ணை பார்க்குறாங்கல்ல, அப்போ ஒரு உத்தியோகம் இருந்தால் தானே வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குது. அப்போ அந்த திருமண வயது இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பல ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே வந்து கடந்த காலங்களில் ஒரு 2-3 வருடமாகவே வந்து ஒரு எதுலேயும் ஒரு தேக்க நிலை, அதாவது வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து கண்டகச்சனியில் சந்தித்து அஷ்டமத்தில் சந்தித்து இப்போ தான் நீங்கள் வந்து கடந்த ஜனவரிலேருந்து கொஞ்சம் விடுதலையாகி இருக்கிறீங்க. இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு வந்து இந்த ஏற்கனவே வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து 9 இடத்துல சனி இருக்குது. அந்த சனி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் 30 தான் உங்களுக்கு கும்பத்தில் வந்து 10 இடத்துல போகுது. அப்போ அந்த 9 இடத்துல சனி இருப்பதனால ஏற்கனவே வந்து மருத்துவ செலவு இருந்த தகப்பனாருடைய உடல்நிலைகள் அவருக்காக உங்களுக்கு வந்து செலவுகளை விரைவு செய்கிறது, அவருடைய மருத்துவ செலவுகள் அதாவது வந்து முக்கியத்துவம் கருதி வீண் விரயங்கள் ஆகிறது, உடல்நிலை நலிவு இருந்தது, தகப்பனார் வழியில் வந்து சொத்து பத்துகள் பாக பிரிவினர் வந்து பிரச்சனைகள் இருந்தது, தடைதாமமாக இருந்தது, இதெல்லாம் விலகி இப்போ வந்து உங்களுக்கு வந்து தகப்பனாருடைய பூர்வீக சொத்துக்கள் சிறப்பாக வந்து பாக பிரிவினை ஏற்பட்டு அந்த சொத்து பத்து பொருளாதார நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுப்பதனால உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சிறப்பம்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் தாயாருடைய உடல்நிலை கூட ஏற்கனவே வந்து மருத்துவ செலவுகள், தீராத பிணிகள், இதெல்லாம் வருடக்கணக்கில் வந்து மருந்து மாத்திரை ஊசி டாக்டரு அலைச்சல் திருச்சல் இந்த வெக்ஸாகி போயிருக்கவங்களாம் வீண் விரயத்தை செய்துக்கிட்டு இருக்கவங்களாம் இப்போ அவர்களுடைய உடல்நிலை வந்து முன்னேற்றம் காண்பதற்குள்ள வாய்ப்புகளும், அதாவது உடல் ஆரோக்கியம் பெற்று முழு ஆரோக்கியத்தோடு அவங்க வந்து எழுந்து நடமாடக்கூடிய நிலை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இதில் யாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து உடன்பிறப்புக்கு தான், இளைய உடன்பிறப்புக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து இப்போ வந்து கண்டக சனி நடக்குது, அடுத்து வந்து அஷ்டம சனி வரும், அப்போ வரக்கூடிய 3 காலத்துக்கு அவர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது இதில் ஒரு நிலை. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் 15 மேலே ஜூலை 30 வரைக்கும் உங்களுக்கு நேர்கதியில் வந்து குரு பவன் வந்து ராசிக்கு 11 இடத்துல இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து அஷ்டமாவதியாக இருந்தாலும் கூட குரு லாபஸ்தானத்தில் இருப்பதுனால அந்த லாபஸ்தானத்தில் இருந்து 11 இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து 3, 5, 7 இடங்களை குரு பார்ப்பதன் அடிப்படையில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வந்து வெற்றியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ உங்கள் முயற்சிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும், நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும். ஏற்கனவே வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், அதாவது வந்து திருமணம் நடைபெறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு வந்து மீன ராசியில் வந்து குரு இருந்து உங்கள் ராசிக்கு அதாவது வந்து 3, 5, 7 இடங்கள் பார்வை செய்வதால் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அடுத்து உங்களோட ராசி அதிபதி அதாவது வந்து உங்கள் ராசிக்கு யோகாதிபதி அப்படி சொல்லலாம், ராசி அதிபதி வந்து சுக்கிரன், ராசி அதிபதி அப்போது வந்து வலுவாகத்தான் இருக்குது. ராசிக்கு முழு யோகாதிபதினு சொல்லக்கூடிய 9, 10 கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து அதாவது ஏப்ரல் 30 உங்களுக்கு வந்து 10 இடத்துல போயிடுது. அப்போது இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்க, 10 அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுவரும் கேந்திரமாய் விச்சைக்குரியதானமுழு உலம்பு உதய தளமதனை புத்திர இருக்கிற தலைமானம் புகுந்தகானியின் தனவானா அப்படிங்கிறான். அப்போது ஒரு ஜன்னகால ஜாதகத்தில் கூட பாருங்கள், உங்களுக்கு வந்து 10 அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று வலுவாக இருந்து இல்லை அந்த 10 இடத்தை பார்த்து அது வலுவாக இருந்தால் கண்டிப்பாக வந்து தொழில்துறைகளை வந்து முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறதான் இதிலுள்ள நிலை. அப்போ உங்களுக்கு வந்து 10 இடத்துல வந்து ஆட்சி பெறக்கூடிய நிலை ஏப்ரல் 30 ஜூன் 6 வரைக்கும் வந்து அது நேர்கதியில் போகுது, அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3 பாதத்தில், 6 தேதிக்கு பிறகு வக்கரம் பெறுது. அப்போ அது ஒரு நிலை.
அப்போ இந்த தொழில்துறையில முன்னேற்றம் இருப்பதுனால நீங்க புதிய தொழில் வந்து அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு கிளை நிறுவனங்கள் வந்து நீங்க ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே இருந்த தொழிலை வந்து முன்னேற்றம் அதில் வந்து அதிக முதலீடு செய்து உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதனால் கூடுதல் வியாபாரம் பெறுவது, அந்த கூடுதல் வியாபாரம் இருப்பதுனால அதிக வாடிக்கையாளர் வருவது, அதனால் வந்து கூடுதலான லாபத்தை பெறுவது, அந்த லாபத்தை பெறுவதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி காட்டுவீர்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள நிலை ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். அதாவது நில் பேலன்ஸ் இருக்கும், வரக்கூடிய கடன்களை வராக்கடன்கள் இப்போது வரும். இதெல்லாம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 சந்திக்கக்கூடிய நிலை ஒரு சிறப்பான அம்சங்கள் இருக்குது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 2022 பலன்கள் எப்படி இருக்கும்? இந்த வட கிரகங்கள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துலையும், அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துலையும், ராகு வந்து உங்களுக்கு வந்து இப்போ 11ஆம் இடத்துல வரக்கூடிய ஏப்ரல் மாதம் அது பயிற்சி ஆயிரும். அப்போ அந்த ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இப்போ கடந்த காலம் கடந்த பிப்ரவரியிலேருந்தே கூட ராகு கேதனுடைய பிரச்சனை உங்களுக்கு வந்து பெரிய தாக்கங்கள் இருக்காது. அப்போ இந்த 3 வடக்கோள்களுடைய பலன்கள் இந்த 2022 மிதுனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு ஆய்வு செய்யும் பொழுது, குறிப்பாக பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க குரு வந்து உங்களுக்கு ராசியை பார்க்குதா? அப்போ அந்த ராசியை பார்க்குற பொழுது உங்களுக்கு வந்து ஒரு சுபத்தன்மை ஏற்படுது. அதை நான் ஏற்கனவே சொல்கிறது, இந்த ஜீவனில் சுபரே வாழ்க சீரியர் நோக்கக்கூட பாவர்களை பார்க்க வெய்யன் கொண்ட பனிபோலாகும் ஆவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவன் ஆவான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ராசியை குரு பார்க்குற பொழுது அது வந்து ஒரு சுபத்தன்மை பெறுவதனால உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள், கவலைகள், வறுமைகள், பிணிகள், துயரங்கள், உடல் நலிவுகள், ஆரோக்கிய குறைவுகள், மருத்துவ செலவுகள், வீண் அலைச்சல்கள், எதிர்பாராத வந்து துக்கங்கள், இதெல்லாம் நடைபெறக்கூடிய நிலையெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கு இல்லைங்களா, அதனால் உடன் ஜென்ம லக்னத்திற்கு 9, 5, 10 முடவன் செய்கிறாவி இந்த மூவரில் ஒருவனுக்கு தினமொரு பிதாவிற்கு ஈனம்னு சொல்லி சொல்கிறான். அது 9, 5, 10 இந்த 9ஆம் இடத்துல வந்து 8ஆம் இடத்துல இருந்தா அது அஷ்டமத் சனி. அப்போ அந்த அஷ்டமத்தின், அதான் வந்து ஆப்டக்கிட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனிமாங்க, ஓடி போனவனுக்கு 9வது குரு. அப்போ அந்த அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சனி யோகாதிபதியாக இருப்பதனால முழுவதும் வந்து அந்த அஷ்டமத்து பலனை கொடுக்காது என்பது ஒரு பக்கம், இருந்தாலும் அதாவது வந்து பெருங்காயத்தை எடுத்துட்டாலும் டப்பாவில் வாசம் போகாது அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த தாக்கங்கள் சிலருக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு நிலை. அப்போ இந்த வடக்கோள் பலனில் இந்த குரு உங்களுக்கு வந்து ராசியை பார்ப்பதும், ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதும், ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதும், அதாவது ஏப்ரல் 14 வரைக்கும் ஒரு சிறப்பான பலன் என்று சொல்லலாம். அப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு முக்கியத்துவம் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வெற்றி காண்பதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். எந்த முயற்சியும் ஏற்கனவே தடைதாமதம் இருந்தாலும் முயற்சியில் வெற்றி காண்பவங்க, அது எதுவாக இருக்கட்டும், இப்போ குறிப்பாக வந்து கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம், வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கலாம், தொழில்துறை முன்னேற்றத்திற்கு இருக்கலாம், ஏசன்டு கமிஷன் கான்ட்ராக்டு வெளிநாடு போன்ற சம்மந்தப்பட்டவங்க தானே இப்போ பொதுவாக வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய செயல்கள். அப்போ இது அனைத்துமே வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்கறனால, பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து பாகப்பிரிவினை பிரச்சனைகள், அதாவது வந்து சொத்து பத்துக்களில் வில்லங்கள், உடன் பிறந்தவர்கள், அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பாட்டம் கூட்ட சொத்துக்கள், இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான அதுக்கு ஒரு காலம் வந்துடுச்சு. அதாவது வந்து எல்லாம் அதுக்கு ஒரு விபசனை ஏற்பட்டு எல்லாம் ஒற்றுமை ஏற்பட்டு பாகப்பிரிவினை ஏற்பட்டு அந்த பாகப்பிரிவில் வரக்கூடிய சொத்து பத்துக்கள் பணமாக இருந்தாலும் அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பூர்வ புண்ணியம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ குறிப்பாக வந்து இந்த ராசி வலுப்படுவதனால நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவுமே, குறிப்பாக அது கல்வி, உயர்நிலை கல்வி, பட்டப்படிப்பு, இது சம்மந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும். இதில் பெண்களுக்கு கூட வந்து சாதகமான நிலைன்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடம் வலுப்படுது இல்லையா, அப்போ அந்த 3ஆம் இடம் வலுப்பட்டுறால அது வந்து கழுத்து பகுதி அது. அப்போ கழுத்தை அலங்கரிக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த ஆபரண சேர்க்கைகள் வந்து வரும். அதாவது வந்து அடகு வைத்த நகை வந்து திருப்பி வரலாம், இல்லை புதிய நகை வாங்கலாம்,
இதுவரைக்கும் வந்து ஒரு பொட்டுப்பொடி கூட இல்லை, பொம்பளைங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க சில வீட்டில் இல்லையா, அப்போ அந்த நிலையெல்லாம் மாறி இப்போ உங்களுக்கு ஆபரண சேர்க்கைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஐந்தாம் இடம் வந்து வலுப்பருவதனால உங்களுக்கு வந்து ஏற்கனவே குழந்தை பாக்கியம் வந்து தடை தாமதம் ஏற்பட்டு அது குறைவாக இருந்தால், இது வரைக்கும் வந்து புத்திர பாக்கியம் இல்லைன்னு இப்போ வந்து புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பொதுவாக வந்து பிள்ளைகள்னால உங்களுக்கு வந்து முன்னேற்றம் பெருமைகள், அவர்கள் படிப்பில் கல்வியில் ஒரு முக்கியத்துவம் இருப்பதனால அது பெருமை அடையக்கூடியதாக இருக்கும், விளையாட்டு போட்டிகளில் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து அவர்கள் வந்து படித்து முடித்த மாணவர்களாக இருந்தாக்க, உத்தியோகம் தேடக்கூடியவங்களாக இருந்தாக்க, உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியதாக இருந்தால் அது உத்தியோகம் கிடச்சி முதல் மாத சம்பளத்தை கொண்டு வந்து தாய் தகப்பன் காலடியில் வச்சு வணங்கி எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு சிறப்பு அம்சம், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வெகு நாள் வந்து உத்தியோகம் இல்லாமல் இருந்தால் ஏற்கனவே உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ப்ரமோஷனே இல்லை, அது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் நிறுவனமாக இருக்கட்டும், இப்போ அதுக்கு வந்து உத்தியோக உயர்வு கிடைத்து சேலரி இன்க்ரீஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது மாதிரி உள்ள வயதில் வந்து அதாவது வந்து திருமண சம்மந்தப்பட்டதில் வந்து இப்போ ராசியை குறிப்பாக இருப்பானில் சில பேருக்கு பாருங்கள், அந்த வாலிப வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், நீங்கள் அந்த திருமணத்துக்கு எடுத்த முயற்சிகள் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மிதனராசிக்காரர்களுக்கு வந்து அது பாதகாரியாக இருந்தாலும் கூட குரு உங்களுடைய அந்த பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், அதாவது ஒன்பதாம் இடத்துல இந்த பார்வை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உங்கள் முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நிலையாக இருக்குது ஏப்ரல் வரைக்கும். ஆக ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பாருங்கள், அதாவது வந்து ஏப்ரல் 15 வந்து ஜூலை 30 வரைக்கும் உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல வந்து குரு போகுதுங்களா, அப்போ 10ஆம் இடத்துல குரு பொழுது ஆட்சி பெற்றது இல்லையா, அப்போ ஆட்சி பெறுற பொழுது அதைத்தானே நான் அடிக்கடி கூட சொல்லுவேன், 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய்ச்சி வரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமோடு விளம்பு முதைய தளமதனை புத்திரக்கிரைகளை புகுந்து காணியின் தனவானாம். எந்த நீங்கள் சிறு குறு தொழில் செஞ்சாலும் சரி, வியாபாரம் செஞ்சாலும் சரி, அது ரோட்டோர கடைகள் செஞ்சாலும் சரி, எலக்ட்ரிக் கடைகள், எலக்ட்ரானிக் ஷாப்பு, அதே மாதிரி டெய்லர் கடை, பார்பர் ஷாப்பு, பெட்டி கடைகள், சிறு ஹோட்டல்கள், உணவு விடுதிகள், இந்த மாதிரி தொழில்கள் எதுவாக இருந்தாலும், பெரிய தொழில் நிறுவனம் எதுவாக இருந்தாலும், உங்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு அதிக லாபம் கிடைப்பதற்கு கூடுதலான வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வாடிக்கையாளர்கள் அதிக வருகையால் உங்களுக்கு லாபம் கூடுதலாக கிடைக்கும். அப்போ பொருளாதார முன்னேற்றம் இருக்கிற பொழுது உங்களுக்கு அந்த நேரம் பாருங்கள், 4ஆம் இடத்தை குரு பார்க்குது ராசிக்கு, அப்போ அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடுதா, உறவு வலுப்படுதா, அப்போ வீடு மனை வண்டி வாகனம் இது வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டோம். எது மிதனராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 15 மேலே ஜூலை வந்து 30 வரைக்கும் நேர்கதியில் குரு போகிற பொழுது சிறப்பான அம்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது ஜூலையிலேருந்து அதாவது வந்து அடுத்து உங்களுக்கு வந்து 2022 நவம்பர் 24 வரைக்கும் குரு வந்து வக்கரகதியில் வருது. அப்போ அது அந்த நிலை கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும், பாதகம் இல்லை. அதாவது வந்து பாதகாதிபதி வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த ஆட்சி பலனை கொடுத்துருது இந்த தொழில்துறை முன்னேற்றத்தில், வக்கரம் பெற்றுட்டாலும் அதுக்கு முழுசாக கெடுக்காது, அது சாதகமாக தான் இருக்கும். கெட்டவன் கெட்டிடும், கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த ஆண்டு அதாவது வந்து உத்தியோகம் சம்மந்தப்பட்டது, திருமணம் சம்மந்தப்பட்டது, தொழில்துறை சம்மந்தப்பட்டது, உடல் ஆரோக்கியம் பெறுவது இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த சகோதரர் இளைய சகோதரர் அப்படிங்கிறனு பார்க்குற பொழுது தான் உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் வந்து ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு வந்து 30ஆம் தேதியிலேருந்து அது கும்பத்தில் ட்ராவல் பண்ணுது, அது 6 வரைக்கும், அப்புறம் 6 மேலே வந்து வக்கரம் பெறுது. அந்த நிலை இருப்பதனால அதாவது இளைய சகோதரருக்கு வந்து அஷ்டம அதாவது கண்டக சனி வருது, அவர்களும் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். அவருடைய பேச்சுவார்த்தையில் நீங்கள் வந்து ஏன்னா அவங்களுடைய போதாத காலம் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அதில் வந்து நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை, அவங்கள்ட்ட சுமூகமான உறவு வச்சுக்கணும், அது இளைய சகோதரருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தாயாருடைய உடல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால அவங்களால ஆதாயங்கள், அவர்களால் சொத்து பத்துக்கள், குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து தாயார் வழி சொத்துக்கள் சாதகமாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்யும் பொழுது, இந்த வடக்கிழங்களை அதாவது வந்து இந்த வட கிரகங்களை இந்த ஆய்வு செய்யும் பொழுது உங்கள் ராசிக்கு வந்து கடகராசிக்கு அதாவது வந்து ராசிக்கு யோகாதிபதியான அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து அதாவது 8ஆம் இடத்துலையும், ராகு வந்து அதாவது 11ஆம் இடத்துலையும், சனி வந்து உங்கள் ராசிக்கு ஏப்ரல் அதாவது வந்து 30 வரைக்குமே 7ஆம் இடத்துல இருக்குது.
இந்த நிலையில் உங்களுக்கு இந்த ஏப்ரல் வரைக்கும், அதாவது இந்த வருடத்தின் முற்பகுதியில் எப்படி இருக்கும் பலன்கள் அப்படின்னு ஆய்வு செய்யும் பொழுது, இப்போ குறிப்பாக பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து 2, 4, 12 இடங்களில் குறுபார்வை இருக்குது. அப்போ இந்த இடங்கள் வந்து வலுப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த குறுபார்வையினுடைய பலன் என்ன, ராகு கேது கொடுக்கக்கூடிய நிலை என்ன? இப்போ ராகு கேது கூட அதே 2022 வந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி குருவும் வந்து மீனத்தில் போயிடுது. இந்த ராகு வந்து உங்களுக்கு மேஷத்தில் போயிடுது. அப்போது ராசிக்கு உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தில் வந்துடுது. அப்போது சனியும் அதே மாதிரி வந்து பாருங்கள், உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கடகராசிக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி உங்களுக்கு 8ஆம் இடத்தில் போயிடுது. அப்போ இந்த வடகோள்கள் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குறிப்பாக வந்து இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்களை வந்து தொடர்புள்ள, அது படித்து முடித்து வேலைக்கு விண்ணப்பித்து வெளிநாடுகளில் அந்த அதில் தொடர்புள்ளவர்கள்லாம் சிறப்பான நிலை இருக்கும். அதாவது நீங்கள் நினைத்த மாதிரி பயணத்தை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து நல்ல ஒரு லாபகரமான ஒரு தொழில் முன்னேற்றம் இருக்கும். ஏற்கனவே அங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதாவது தொழில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, இப்போ தன் தாய் நாட்டுக்கு வந்து முதலீடு செய்வதற்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும், வீட்டில் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து ஆடை ஆபரணங்கள் சொத்து பத்து வாங்கிறது, அசையா சொத்துக்களை வந்து உங்களுக்கு வந்து முதலீடு செய்கிறது, இதெல்லாம் சாதகமான நிலை இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் வலுப்பட்டுருக்கு இல்லையா. அப்போ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு பயணம் என்பது அதனுடைய முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். குறிப்பாக வந்து இந்த வெளிநாடுகளில் வந்து இனிமேல் வந்து புதுசாக வந்து போகிறோம். அப்போ இந்த கூலி தொழிலாளர்கள்லாம் போவாங்க மலேசியா சிங்கப்பூர். இவ்வளோ நாள் வந்து இந்த கொரோனாவில் கடந்த 1.5 ஆண்டு காலம் வந்து ஏன் 2 ஆண்டு காலம் ஆக போகுது. ஃப்ளைட் வந்து போக்குவரத்து சரியில்லாமல் இருக்குது, பயணங்கள் மேற்கொள்ளலாம், இங்கே விசா கிடைக்கல அப்படிங்கலாம் ஏகப்பட்ட லிஸ்ட்டில் இருக்குது. வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடியவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் அந்த பணியாளர்கள்லாம் உத்தியோகத்துக்கு நீங்கள் ஏற்கனவே வந்து பணம் கட்டி விசா வாங்கி இல்லை விசா கிடைக்காமல் இருக்கிறவங்கலாம் இப்போ விசா கிடைக்கும், இப்போ போகலாம். இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்து அது நடைபெறும். இதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் உள்ள நிலை இப்போ இருக்குது. வெளிநாட்டு தொடர்புள்ள அனைத்து விஷயங்களுக்கு, அது உயர்நிலை கல்வி படித்து உத்தியோகம் பார்க்குறாங்க சரி, தொழில்துறை கான்ட்ராக்டு கமிஷன் செய்கிறாங்க சரி, ஏற்றுமதி இறக்குமதி பெரிய தொழில் நிறுவனங்கள் மூலம் தொடர்புள்ளவங்களாலும் சரி, அதே மாதிரி வந்து இந்த பணியாளர்கள் அதாவது கூலித்தொழிலாக அங்கே போய் செய்ய ஒப்பந்த அடிப்படையில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வந்து ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, அது உயர்நிலை கல்வியாக இருந்தாலும் சரி, பட்டப்படிப்பாக இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா வாக்குஸ்தானம் வலுப்பட்டுருக்கு இல்லையா. அதனால் குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும். அதாவது ஏற்கனவே கடந்த காலங்களில் வந்து கணவன் மனைவி வந்து ஒற்றுமை, பொதுவாக வந்து கணவன் மனைவி ஏற்கனவே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்கிறோம். இப்போ அதாவது கண்டகச்சனி அடுத்து அஷ்டமச்சனி இந்த கடகராசிக்கு, அப்போ இங்கே பிரச்சனை தான் இருக்குது. மன கருத்து வேறுபாடு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பிரச்சனை ஆகி போய் ஒரு மனச்சஞ்சலங்கள் ஏற்பட்டு, நல்லுறவு இல்லாத சூழ்நிலைகள், ஒற்றுமை உறவு ஏற்பட்டு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி கடகராசிக்காரங்களுக்கு. அப்போ இப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நீங்கள் பாருங்கள், அது இந்த ஜனவரியில் இருந்த உங்களுக்கு வந்து நல்ல ஒற்றுமை இருக்கும். அதாவது கருத்து வேறுபாடுகள் மறைந்து கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு கணவன் மனைவிக்கள் ஒரு பரஸ்பர நல்லுறவு ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலைகள்லாம் ஏற்பட்டு, அதாவது வந்து குடும்ப வாழ்க்கையில் ஒரு குதூகலம் ஏற்படும் சொல்லலாம். அப்போ வீட்டில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் கூட நீங்கள் நினைத்த மாதிரி தடை இல்லாமல் எந்த ஒரு காரியங்களும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நான் மேற் சொன்ன மாதிரி வெளிநாட்டு தொடர்பு உள்ளவங்களுக்கு எத்தனையோ குடும்பம் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இப்போ இந்த வீடு மனை ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது சொத்து பத்து சம்மந்தப்பட்டதில் வந்து முன்னேற்றம் இருக்கவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டு அதில் வந்து வரக்கூடிய லாபங்கள் கிடைப்பதுனால உங்களுக்கு வந்து நிதி ஆதாரங்கள் வந்து பெருகுவதன் அடிப்படையில், கையிருப்பு இருப்பதன் அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வீட்டில் நடக்கக்கூடிய அது மஞ்சள் நீராட்டு விழாவாக இருக்கட்டும், திருமணம் சம்மந்தப்பட்டதில் வந்து பேசி முடிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கட்டும், அதாவது வந்து ஏற்கனவே தடைப்பட்ட திருமணத்துக்கு வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தை முடிவாக இருக்க ஒரு நிலையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எது பேச்சுவார்த்தை உங்களுக்கு வந்து முடிகிறதுக்கு தான் இந்த நேரம் ஏப்ரல் 15 வரைக்கும், அதாவது வந்து திருமணம் சம்மந்தப்பட்டதில். அது திருமணம் வந்து முகூர்த்த தேதி குறிக்கிறது எப்படின்னாக்க, கண்டிப்பாக ஏப்ரலுக்கு மேலே ஜூலைக்குள்ளே உங்களுக்கு திருமணம் நடக்கும்.
அதாவது ஏப்ரல் 15 மேலே ஜூலை 30 திருமணம் நடக்கும். இந்த ஜனவரி 1 ஏப்ரல் 14 இந்த பேச்சுவார்த்தைகள், பொண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது, போக்குவரத்து, கை நினைக்கிறது, ஒப்புதான் பணம் பண்ணுறது, நிச்சயார்த்தம் பண்ணுறது, இதெல்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருளாதார முன்னேற்றத்தினுடைய அடிப்படையில் இது சிறப்பாக இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வண்டி வாகனங்கள், அசையா சொத்து, தாய் வழி உறவுகள், தாயாருடைய சொத்துக்கள், பெண்கள் வந்து குறிப்பாக வந்து பெண்களுக்கு தாயாருடைய சொத்துக்கள், அவங்களுடைய பாக பிரிவினை, ஏற்கனவே உடன்பிறப்புகளால் தடை தாமதம் ஏற்பட்டு அவருக்கு வராத ஒரு அந்த சொத்துக்கள்லாம் வரும், அது பொருளாக வரலாம், ஆனால் சொத்துக்களாக வரலாம். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்துடுதுல்ல. இப்போ கணவன் மனைவிக்கில் ஒரு சில சண்டைகள் எதனால ஏற்படுது, தாய் வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்த தாயார் வீட்டு சொத்துக்கள் வந்து இருக்குது, அதை பிரிச்சுட்டாக்க நம்மளுடைய வறுமை தீரும், நம்ம தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கும், நம்மளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், உன் அண்ணன் தம்பியை வந்து அதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கான், உன் அண்ணன் தம்பிக்கிட்டே நீ விட்டுட்டு வந்திருக்க பாசத்தில், இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டையெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் தீர்வு உங்கள் உடன்பிறப்புகள் வந்து அதெல்லாம் உணர்ந்து இன்றைக்கி சுமூகமான நிலை ஏற்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து வரும். அப்போ அங்கே கணவன் மனைவியில் வந்து ஒரு ஒற்றுமை, பரஸ்பரம், மகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்படுதா? அப்போ இந்த நிலையெல்லாம் பெண்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு வந்து ஏப்ரலுக்கு மேலே வந்து பாருங்கள், நான் இப்போ மேற் சொன்ன மாதிரி உங்கள் ராசியவே குரு பார்க்குது. அப்போ ஏப்ரலுக்கு மேலே ராசியை குரு பார்ப்பதோட அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து 3 ராசிக்கு 3 குரு பார்க்குது, அதே சமயத்தில் 5 குரு பார்க்குது. இப்போ ராசிக்கு 3, 5 பார்க்குது குரு. அப்போ உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமண வயது இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா இப்போ திருமண தடை நீங்கி திருமணம் நீங்கள் நினைத்த மாதிரி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பாலிய வயதில் இருப்பவங்களுக்கு 5 வந்து குரு பார்ப்பதனால உங்கள் பிள்ளைகளுக்கு, இந்த ஜாதகருடைய, இந்த ராசிக்காரனுடைய பிள்ளைகள், அதாவது பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஆண் பிள்ளையாக இருக்கலாம், வாலிப வயதில், திருமண வயதில், அவர்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் பொருத்தம் பார்த்து பார்த்து, பொண்ணு பார்த்து பார்த்து, மாப்பிள்ளை பார்த்து பார்த்து இதுவரைக்கும் செட்டாகாமையாக இருந்து விடுபட்டு விரக்தியாகி பிரச்சனையாக இருந்தால், அதாவது மன விரக்தியாக இருந்தால், கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் கைவிடி வரும். நீங்கள் நினைத்த மாதிரி, நினைத்த இடத்துல வந்து நீங்கள் திருமணம் பேசி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கும்போது, இந்த ஆண்டு, இந்த ஆண்டு கோள்கள் என்று பார்க்குற பொழுது உங்களுக்கு குரு பகவான், சனி பகவான், அதாவது வந்து ராகு ஏதானே ஆண்டு பலன்கள், இதை வைத்து தான் எந்த ஒரு பலன்களுமே, பெயர்ச்சி பலனாலும் சரி, ஆண்டு பலன்களாலும் சரி சொல்லப்படுது. அப்போ உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நேர் எதிர இன்றைக்கு நமக்கு வந்து இந்த புத்தாண்டு ஜனவரியில் இருந்த ஏப்ரல் 15 பிரகாசமாக கும்பத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குது. அது மட்டும் கிடையாது, 3 முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது, அது மட்டும் கிடையாது உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போ சிறப்பான அம்சம்னு சொல்லலாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்போ அரசியல்வாதிகளுக்கு குறிப்பாக இந்த காலம் வந்து ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். உங்களுடைய அதாவது வந்து இந்த பதவி, பெயர், புகழ் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அதாவது வந்து நீங்கள் மாவட்ட செயலாளர் இருந்தால் மாவட்ட தலைவர் ஆகிடுவீங்க, இல்லை மாநிலத்தில் ஒரு பொறுப்பு வர்ற மாதிரி இருக்கும், அதாவது வந்து கிளை சங்கத்தில் இருந்தீங்கனாக்கா நீங்கள் மாவட்ட பொறுப்பில் வந்துடுவீங்க. அப்போ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பரிசீலனையின் அடிப்படையில், உங்கள் மேல் தலைவருடைய அடிப்படையில், அவங்களுடைய சப்போர்ட்டில், உங்களுக்கு பரிந்துரையில் உயர் பதவி கிடைக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கும் பேச்சுக்கும் அங்கே பிரகாசமான ஒரு புகழ் பேர், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு நிலை இருக்கும், அதாவது பேர் புகழ். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்லாம் அவங்களுக்கு வந்து வரவேற்பை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது பொற்காலம்னு சொல்லலாம், கலைத்துறைக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அப்போ பொதுவாக இந்த ராசியை குறுபார்ப்பனால அனைத்து தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும், அது வந்து மாணவர் பருவத்தில் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் வேலை செய்கிறாலும் சரி, தொழில்துறை இருந்தாலும் சரி, வீட்டு எஜமானியாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு மனம், ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம், ஒரு தெம்பு, தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, எதையும் சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு மன ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜீவனில் சுவரே வாழ்க சீரியர் நோக்கக்கூட, பாவர்கள் பார்க்க வெய்யம் கண்ட பணிபோல் ஆகும் ஆபதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னமானவான் என்று சொல்லப்படுது. அப்போ பாவர்கள் பார்க்க அப்படின்னாக்க, இப்போ குறிப்பாக பாருங்கள், இந்த சனி கூட உங்களுடைய ராசிக்கு ருகரோக சத்ருசனாதிபதி,
ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அதுவும் பயணப்பட்டுறது, எது கும்பத்தில். அப்போ உங்கள் ராசியை பார்க்குது. இந்த கெடு கிரகங்கள் பார்வை இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல் விலகி உங்களுக்கு நற்பலன் ஆகும் அப்படிங்கிறதான் இந்த குரு பார்வை. அதுதான் சொல்கிறது முதல்ல சொல்லக்கூடிய அந்த பாட்டில். இன்னும் சொல்லப்போனால் அதை விட இன்னும் என்ன சொல்லப்படுதுன்னா, உறைந்திட பிறை நீள் வீட்டை உத்தமர் குருவேவார்கள் நிறைவரும் மாயிலோடும் நேர்வரும் திருவினோடும் வரைநிகள் நிலத்தினோடு சென்னஞ்சேர் பூமியோடு சித்திரை மாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்பெற வாழ்வான்னு யோக வாக்கியம் சொல்லப்படுது. அப்போ இந்த லக்னத்தையோ ராசியோ குரு பார்த்தால் உங்களுக்கு இவ்வளோ சிறப்பம்சம் இருக்குங்கிறது ஒரு நிலை. அப்போது குறிப்பாக இந்த தன்னம்பிக்கை தைரியத்தினால விடாமுயற்சினால் எந்த ஒரு காரியத்தினையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால மனமகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்து வந்து முக்கியத்துவம் இருக்கும். உடன்பிறப்புகள் இளைய உடன்பிறப்புகள் கூட பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கும் தானே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து கருத்து ஒற்றுமைகள் இருந்து ஏற்பட்டு ஒரு பரஸ்பர நிலைகள் இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல உறவுகள், அதாவது நல்ல சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதும் ஒத்துழைப்பு கொடுப்பதும் அவருடைய ஒரு குடும்ப நிகழ்வுகளில் நீங்கள் முன்னிலைப்படுத்துவதும் அதனால் உங்களுக்கு பேறு பெருமை புகழ்கள் இதெல்லாம் பாராட்டெல்லாம் இருக்கும். அதாவது வந்து இவ்வளோ நாள் வந்து கருத்து வேற்றுமையில் இருந்தால் அவருடைய வீட்டில் நடக்கக்கூடிய முக்கியத்துவமான எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது நீங்கள் முன்னின்று செய்கிற பொழுது உங்களுக்கு வந்து நல்ல பெயர் இருக்கும். நீங்கள் அது முழு மனதோடு நீங்கள் வந்து அவர்களுக்கு செய்வீர்கள். அதனால் வந்து ஆதாயங்கள் ஒருத்தருக்கு ஒரு பரஸ்பரங்கள் நல் உறவு, அதாவது உறவு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, அதாவது வந்து சிறு குறு நடுத்தர எந்த பிளாட்ஃபார கடை செஞ்சாலும் சரி, வியாபாரம் செஞ்சாலும் சரி, பெரிய தொழில் நிறுவனமாகவும் சரி, அது வெளிநாட்டில் செஞ்சாலும் சரி, உள்நாட்டில் செஞ்சாலும் சரி, வெளி மாவட்டத்தில் செஞ்சாலும் சரி, வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் செஞ்சாலும் எந்த ஒரு தொழில் செய்யக்கூடிய அனைத்து தொழில் தரப்பினருக்கும் வியாபார பெருமக்களுக்கும் கூடுதலான லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். இந்த ஜனவரி 1லிருந்து ஏப்ரல் அதாவது வந்து 14 வரைக்கும் இந்த நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ கூடுதலாக லாபத்தை பெறுறதுனால ஏற்கனவே வராக்கடன்கள்லாம் இருந்தாலாம் வரும், மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு ரொம்ப நாளாக எழுபருவையாக இருக்கும், வட்டி கடன் வராமல் இருக்கலாம், நீங்கள் கொடுத்த இடத்துல கைமாற்று வராமல் இருக்கலாம், அந்த கடன்லாம் வசூலாகும். நீங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வந்து உரிய நேரத்தில் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வாக்கு கொடுத்த மாதிரி அந்த வாக்கை செலுத்துவீங்க, அதாவது வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துருவீங்க. ஆனால் கடன் கொடுக்கக்கூடியது ஒன்று பாருங்கள், அது முக்கியமாக நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன். இப்போ இது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது 11லேருந்து 11:15 வரைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கடன் கொடுக்க அனைவருக்குமே பொருந்தும். இது ஏற்கனவே உங்களுக்கு வந்து பல ஜோதிடர்கள் சொல்லியிருக்கலாம். இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 11லேருந்து 11:15 வரைக்கும் யாருக்கு கடன் கொடுக்குறீங்களோ, அது பேங்க் கடனாக இருக்கட்டும், கைமாத்தாக இருக்கட்டும், சிறு வட்டி கடனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அசலில் ஏதாவது ஒரு தொகையை கொடுங்க, அப்போ கடன் அடைய முடியும். இப்போ அந்த கடன் அடையும். இது ஒரு சிறப்பான அம்சம்னு சொல்லலாம். இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு லாபம் இருப்பதனால உங்கள் கடன் அடைச்சிருவீங்க, உங்களுக்கு வரக்கூடிய லாபம் வந்துடும், கடன்கள் வந்து வரா கடன்கள்லாம் வசூலாகிரும் அப்படிங்கிறதான் இதில் ஒரு சிறப்பு அம்சம். அப்போது 14 மேலே உங்களுக்கு வந்து அதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, உங்களுக்கு வந்து 2, 4, 12 இடங்களை குரு பார்க்குது. 2ஆம் இடத்தையும் பார்க்குது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குது. உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போது 14 மேலே உங்களுடைய அந்த பலனை குறிப்பாக பார்க்குற பொழுது உங்களுக்கு வந்து அதாவது வந்து வெளிநாடு தொடர்புகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் சொல்லி சொல்லலாம். அதாவது வந்து போக்குவரத்து பயணங்கள் மேற்கொள்வது, அப்போ படித்து முடித்த மாணவர்கள் வந்து உத்தியோக சம்பந்தமாக போகலாம், அந்த வெளிநாடில் வந்து தொழில்துறை இருக்கிறவங்க பெரு தொழில் நிறுவனங்கள் ஏற்றுமதி இறக்குமதி கான்ட்ராக்ட் கமிஷன் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து வெளிநாட்டுகளில் இங்கேருந்து வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து விசா எடுத்து இது வரைக்கும் வந்து தேக்கங்கள் இருந்தாக்க அந்த பயணம் மேற்கொள்வதற்கு வந்து ஈஸியாக விசா கிடைப்பது, உரிய நேரத்தில் உரிய கம்பெனிகளில் நீங்கள் சேர்ந்து இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தவர்கள்லாம் அதாவது இது வெயிட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும், அப்போ வெளிநாட்டு தொடர்புக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து ஆரம்ப துவக்க கல்வியில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். துவக்க கல்வியிலேருந்து அதாவது துவக்க கல்வியில் என்ன 1லேருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் இல்லையா, அந்த கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இப்போ நினைவாற்றல் கூடுதலாக இருக்கும், விளையாட்டுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் அதில் சிறப்பான ஒரு தேர்வு பெறுவதற்கு மார்க்கு அதாவது ரேங்கு பெற்று தேர்வு பெறக்கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து இந்த ஏப்ரல் 14 மேலே ஜூலை 30 வரைக்கும் அசையா சொத்துக்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்கும். அதாவது வந்து வண்டி வாகனங்கள் அசையா சொத்துக்கள் பூமியில் புதிய வீடு கட்டுறது இல்லைனாக்க சில பேர் வந்து மாடி பேசன் பண்ணுறது, ஏற்கனவே வீடு இருக்கும் அடுத்த அதில் சார்ந்த மாதிரி கட்டுவாங்க, இல்லை இன்னொரு வீடு கட்டலாம், இல்லை ஒரு புதிய பிளாட்டு வாங்கலாம். இப்படி அதாவது வீடுமனை சேர்க்கைக்கு அதில் முதலீடு செய்வதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற வாய்ப்புகள்லாம் ஏப்ரல் 14 மேலே ஜூலை 30 வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்று இப்பொழுது ஆய்வு செய்யும் பொழுது, உங்களுடைய ராசிக்கு அதாவது வந்து இந்த வருடக்கோள்களுடைய கிரகங்களுடைய ஆய்வுகளை அதனுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கும்போது பார்த்தா, இப்போ பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு 4-7 கூடிய குருபவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6 இடத்துல வந்து இடம்பெற்றிருக்குது. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனி பவான் வந்து தற்போது வந்து ஏப்ரல் 30 வரைக்கும் அதாவது 5 இடத்துல இருக்குது, ஏப்ரல் 30 மேலே 6 இடத்துல போயிடுது. உங்கள் ராசிக்கு வந்து அதே மாதிரி 9 இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஏப்ரல் 11 அதாவது வந்து 8 இடத்துல வந்து இடம்பெறுது. அப்போ இந்த வருடக்கோள்களுடைய இந்த பலன்கள் கிரக பலன்கள் இந்த 2022 பூராவும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற பொழுது, இப்போ குறிப்பாக வந்து உங்களுடைய அந்த ராசிக்கு யோகாதிபன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் 6 இடத்துல போயிருந்தீங்களா, அது வந்து உத்தியோகம் சம்மந்தப்பட்டதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அந்த உத்தியோக ஸ்தானத்திலே வந்து குருபவான் இருப்பதனால அது பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம்னு சொன்ன மாதிரி பாதகாதிபதி தன் பாதக ஸ்தானத்துக்கு 12 இடத்துல இருக்குது. உங்களுடைய பார்வை பலன் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து அதே மாதிரி 10-12 அதே மாதிரி 2 இடங்களில் பார்வை பலன் இருக்குது. அப்போ இதில் குறிப்பாக வந்து இந்த வாக்குஸ்தானம் வலுப்படுறதுனால உங்களுடைய சொல்லாற்றல் பேச்சாற்றல் இதெல்லாம் வந்து குடும்பத்துக்குள்ளே இருக்கிற குடும்ப தலைவருக்கும் சரி அதே மாதிரி வந்து பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தை வந்து சில பேர் வந்து பெண்கள் தான் வந்து அந்த முழு பொறுப்பையும் எடுத்து நடத்துகிறாங்க. அந்த மாதிரி குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் இப்போ கணவரே வந்து நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. அது மாதிரி வந்து ஒரு வாக்கு வலிமை வாக்கு சுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த அரசியல்வாதிக்கு கூட சொல்லுக சொல்லிற்பயனுடைய சொல்லிருக்க சொல்லிற்பயனில்லா சொல்லுன்னு சொன்ன மாதிரி வள்ளுவன் வந்து அந்த சொல்லாற்றல் வந்து சொல்லக்கூடியது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வலியுறுத்தப்பட்டிருக்குது. அந்த சொல்லை நீங்கள் பயனுள்ள சொல்லாக இருக்கும் எந்த இடத்துலையும், அதாவது பப்ளிக்கில் இருந்தாலும் சரி சமுதாயத்தில் இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, அப்போ அதனால் உங்களுக்கு வந்து பேரும் புகழும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நற்பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும்ல, குடும்பத்துக்குள்ளே வந்து இது வரைக்கும் சொல்லு பேச்சு கேட்கல, இப்போ எந்த குடும்பத்தில் வந்து எந்த கணவன் வந்து சொல்கிறத எந்த மனைவி கேட்குறாங்க அப்படிங்கிறது புது விதியாக இருக்குது, பொதுவாகவே அதை காதில் கேட்குறோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லலாம் பேச்சலாம் ஏப்ரல் 15 வரைக்கும் இந்த ஜனவரியிலேருந்து நீங்கள் சொல்லக்கூடியதை அப்படியே கேட்பாங்க. அதில் ஒரு சில குடும்பம் மட்டும் இருக்குது, நான் சொல்லக்கூடிய சொல்ல எதுவும் தட்டுறதில்லை என் மனைவி, நான் சொன்னனாக்கா அப்படியே வந்து கேட்பார், யார் எது சொன்னாலும் அதை கேட்க மாட்டார் எங்கள் வீட்டுக்காரர் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த நிகழ்வு அந்த பலன் அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அதனால் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பேருக்கு உங்களுடைய வாக்கு சுத்தம் வாக்கு வலிமையால் பேச்சாற்றலால் உங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ அது மட்டும் கிடையாது, அதில் வந்து உயர்நிலை கல்வி அதாவது வந்து பட்டக்கல்வி அதே மாதிரி வந்து ஆரம்ப கல்வி இதுவும் அதாவது வந்து இந்த 10 இடத்தை வந்து குரு பார்ப்பதுனால 12 இடத்தையும் பார்ப்பதுனால இந்த வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறவங்கலாம் அவங்களுக்கு முக்கியம் இருக்குது. அப்போ அந்த கல்வியில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது, துவக்க கல்விக்கும் சாதகமாக இருக்குது, அப்போ மாணவர்களுக்கும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி 3 இடம் வந்து வலுப்பட்டிருப்பதனால் பெண்களுக்கு வந்து இந்த ஆபரண சேர்க்கைகள் வரும், ஆடைகள் அதாவது வந்து ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வீட்டை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நிலையும் இப்பொழுது இருக்கும்.
அதே மாதிரி வந்து தொழில் வந்து வலுப்பட்டுருக்குது இல்லையா, 10 அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய்ச்சி வரும் கேந்திரமாயின்னு சொல்லப்பட்டிருக்கோம். கேந்திர இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 10 இடத்துல வந்து இந்த ஏப்ரல் வந்து 14 வரைக்கும் அது தொழில் ஸ்தானம் வலுப்பட்டிருப்பதுனால ஜீவனஸ்தானம் வந்து வலுவாக இருப்பதுனால நீங்கள் எந்த ஒரு சிறு குறு தொழில் செஞ்சாலும் சரி, வியாபாரம் செஞ்சாலும் சரி, பெரிய தொழில் நிறுவனங்கள் செஞ்சாலும் சரி, இதுவரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்கள் வராமல் வந்து தொழில் திருவனங்கள் வந்து பெரிய அந்த நிறுவனங்கள் வந்து நலிவுற்று நடைபெறாமல் நஷ்டத்தில் தொழில் முடக்கத்தில் கிடந்தாலும் இப்பொழுது தொழிலாளருடைய ஒத்துழைப்பால் அவருடைய ஆதரவுகளால் அவருடைய வருகையால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய உழைப்பால் இந்த கடந்த கால கொரோனா காலத்தில் ஏற்பட்ட இழப்புக்கெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய நிலை இந்த தொழில் நிறுவனங்களில் இன்றைக்கி முக்கியத்துவமாக சொல்லி சொல்லலாம். அது எந்த தொழிலாக இருக்கட்டும், அது அந்த எந்த ஒரு முதலீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொழில் நிறுவனம் பண்ணி எந்த ஒரு வருவாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த தொழிலை வந்து நீங்கள் ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுருக்கீங்களோ உங்களுக்கு நடைமுறையில் இருக்கோ அந்த நிலையில் இருந்து ஒரு படி அதிகமாக, ஒரு படின்னு சொல்ல முடியாது 10 இன்றைக்கு உயர்வாக நடக்கக்கூடிய நிலையெல்லாம் சாதகமான நிலை இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு தொழில் நிறுவன முன்னேற்றம் அதனால் அடையக்கூடிய லாபத்தால் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிலை அதற்கான எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் அதாவது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இப்போ எந்த ஒரு முயற்சியுமே வந்து எப்பொழுதுமே வந்து எல்லாருமே வந்து செய்துக்கிட்டு இருக்கோம் அவங்க வாழ்க்கையில், ஆனால் எடுக்கிற முயற்சியெல்லாம் வந்து முக்கியத்துவம் கிடக்குதா, முயற்சிக்கு திருவினையாக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எந்த ஒரு முயற்சியும் அதை நம்பித்தான் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம், யாருமே வந்து முயற்சி செய்யாமல் எல்லா முயற்சியும் எல்லாம் வந்து கைகூடி வருதா அப்படின்னா இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி அது சிறு முயற்சியாக இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை இருக்கும். அதாவது காலத்தினால் செய்த நன்றி சிறிதும் நாளத்தின் மானப்பெரிதுன்னு சொல்லி சொன்ன மாதிரி அந்த எடுக்க அந்த காலத்தில் குறுகிய காலங்கள் இருந்தாலும் கூட அந்த குறுகிய காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி அதனால் ஆகக்கூடிய பலன் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ தொழில் நிறுவனத்தில் வந்து அது சிறு குறு தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் லாபகரமாக இருக்கும். அப்போ பணம் வந்துட்டாக்க வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு நிகழ்வுகளையும் நீங்கள் வந்து செய்து முடிக்கலாம் இல்லையா. அப்போ உங்களுக்கு சுப விரயம் காத்திருக்கு, நீங்கள் திருமணமாக இருக்கலாம், வீடு வண்டி வாகனங்களாக இருக்கலாம், இல்லை மஞ்சள் நீராட்டு விழாவாக இருக்கலாம், இல்லை நிச்சயதார்த்தமாக இருக்கலாம், வெளிநாடு பயணங்களாக இருக்கலாம், இது எல்லாமே ஒரு சுப நிகழ்ச்சியாக இருக்கும். விரைய செலவுகள் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். விரைய செலவுனா என்ன, மருத்துவ செலவு தான் விரைய செலவு. யாருக்காவது கொடுத்துட்டா கூட வந்து அது கைமாத்து கொடுத்தும் விரயம் கிடையாது, இல்லை சீறு செய்தால் கூட அதுவும் விரயம் கிடையாது. அதெல்லாம் என்றைக்காவது வந்து வட்டி இல்லாத கடன் சொல்லி சொல்லுவாங்க ஒருத்தருக்கு செய்கிறது, அது நகையாக செய்யட்டும் பொருளாக செய்யட்டும் இல்லைனாக்க பணமாக கொடுத்தாலும் அதெல்லாம் வட்டி இல்லாத கடன் தான் இது திருப்பி வர்றது. விரயம் என்பதால் மருத்துவ செலவு தான் விரயம். அப்போ இந்த மருத்துவம் என்பது வந்து கண்டிப்பாக வந்து குறையும், உடல் ஆரோக்கியம் நலிவு இருந்தவங்களாம் நீங்கள் மருத்துவ செலவுகள் குறைந்து உடல் ஆரோக்கியம் பெறுகிற வாய்ப்பு இருக்கும், அந்த செலவுகள் குறைந்தாக இருக்கும். காரணம் சுவ விரயம், அதாவது ஒரு விசைக்கு மறு விசைங்கிற மாதிரி, அதாவது வந்து சுவ விரயம் ஏற்படுற பொழுது அந்த அசுவ விரயத்துக்கு வேலையே இல்லை, அது அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு 2022 ஆங்கில புத்தாண்டு பொதுவாக உங்களுக்கு வரக்கூடிய வருவாயில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளிலையும் கல்வி நிலைகள்லையும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அதுக்கு நீங்கள் உதவக்கூடியதிலையும் அதே மாதிரி தொழில் நிறுவனத்தில் முதலீடு பண்ணுவதிலையும் வீடு மனை வண்டி வாகனங்களில் முதலீடு பண்ணுவதிலையும் இதில் இந்த மாதிரி சுபபரியம் ஆகும் அப்படிங்கிறதான் உங்களுடைய நிலை, அதனால் மகிழ்ச்சி காணக்கூடிய நிலை. அப்போ இந்த 2022 புத்தாண்டு கன்னி ராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பான பலன் தான், மன மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். உலகெங்கு வாழும் வெப்னிஸ் நேயர்கள் அனைவருக்கும் 2022 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, அதாவது வந்து துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 2022 ஆண்டு புத்தாண்டு பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை இங்கே விளக்கமாக பதிவு செய்யப்படுகிறது. இப்போ பாருங்கள், இந்த வருட துவக்கத்திலே உங்களுக்கு ஒரு ஏற்கனவே உங்களுக்கு நவம்பர் 20 நீங்கள் ஒரு நல்ல தன்னம்பிக்கை தைரியம் முயற்சி அதுக்கான பயிற்சி மன மகிழ்ச்சி இதெல்லாம் நீங்கள் இப்போ ஒரு 1.5 காலமாகவே நீங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம், அதாவது ஜனவரிக்கு முன்னாடி. அப்போ ஜனவரிக்கு பிறகு ஏப்ரல் 14 வரைக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே வந்து கைகூடி வரக்குள்ள வாய்ப்புகள் அதற்கான முயற்சிகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக தன்னம்பிக்கை தைரியம் அந்த மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இதில் வந்து
முக்கியத்துவமான மூணு நிலைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து எந்த ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடியதாலும் சரி, தொழில் நிறுவனங்கள் இருந்தாலும் சரி, இது ரெண்டு தானே வருவாய்க்கு உள்ள நிலையாக இருக்குது. வருவாய் என்பதே வந்து ஒன்று வேலை செய்யணும், உத்தியோகம் பார்க்கணும், இல்லை தொழில் செய்யணும். அப்போ இந்த ரெண்டு நிலைகளுமே நீங்கள் எதில் இருந்தாலும் அனைவருக்குமே ஏற்கனவே, அதாவது கடந்த 2021 இருக்கக்கூடிய அந்த லாபங்களை விட இப்போ கூடுதலான லாபத்தை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு கூலி தொழிலாளிக்கே ஏற்கனவே இருந்த கூலி ஒரு 700 ரூபாயை நிர்ணயம் வந்தால் இப்பொழுது அவர் வந்து கண்டிப்பாக 800 ரூபா வாங்குவார், இல்லைன்னா 900 ரூபா வாங்குவார். அவருடைய சேலரி இன்க்ரீஸ்மெண்ட்டு கண்டிப்பாக சம்பள உதவி ஏறும். அதே மாதிரி ஒரு தொழிலில் வந்து சராசரி வருமானம் ஒரு 30,000 ரூபா கிடைக்குது மாதம், என் நிகர வருமானம் எல்லாம் செலவு போகணும், இப்போ 50,000 ரூபா கிடைக்கும் குறிப்பாக இதை சொல்லலாம். அப்போ லாபங்கள் உங்களுக்கு வந்து கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த நிலையில் பார்க்குற பொழுது இந்த பாக்கியஸ்தானம் வந்து வலுப்பட்டுருப்பதுனால இதுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக, அதாவது வந்து உங்களுக்கு பாருங்கள் இந்த ப்ரமோஷன் டபுள் ப்ரமோஷன் மாதிரி ஏதாவது ஒரு நிலையிலேருந்து உங்களுக்கு வந்து கூடுதலான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது ஏற்கனவே வந்து நமக்கு வராக்கடனாக கூட இருக்கலாம், ரொம்ப நாள் வந்து போட்டு வச்சுருப்போம் அது வராது அப்படின்னு சொல்லி, அது வந்துடலாம். இப்போ சப்போர்ட்டிங்காக இருக்கும். ரொம்ப நாள் ஒரு சொத்தை வந்து வாங்கி போட்டிருப்போம், அது வெளியே போகாமல் இருக்கும். அந்த சொத்துக்கள் வந்து இப்போ அதுக்கு வந்து ஆஃபர் வரும். அதாவது நீங்கள் இது வரைக்கும் தேடி போய் எத்தனை பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்து அதை விற்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருந்தா தடை இதாமல் தான். இப்போ யாருப்பா அதெல்லாம் வாங்குறப்ப வந்து விலையே இல்லை, ரியல் எஸ்டேட்லாம் வந்து இதாகி போச்சு, காலாவதி ஆகி போச்சு, யாரும் கேட்குறதே இல்லை அப்படிங்களாம் ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருந்தது. சில பேர் வந்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணாமல் ஒரு சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், வேறு ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறா இருக்கட்டும், கையில் காசு இல்லாதபோது ஒரு இந்த சொத்தை வித்துட்டு பண்ணுவோம் அப்படிங்கிற போது முயற்சி பண்ணால் அந்த முயற்சி நடைபெறாமலே தடைப்பட்டு போன காலம்லாம் உண்டு இது வரைக்கும். இப்போ அந்த சொத்துனால் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபா வாங்கி போட்டிருப்பீங்க, இப்போ அந்த சொத்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா அந்த இடத்துக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லாபமாக கிடைக்கும். அப்போ ஏதாவது ஒரு பக்கத்தில் உங்களுக்கு லாபம் வரணுங்கிறது அது முடிவு செய்யப்பட்ட விதியாகிட்டது 2022 யார் இந்த துளாராசிக்காரங்களுக்கு. அப்போது இந்த எந்த நிலையாக இருந்தாலும் சரி அது லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இந்த லாபம் வந்துட்டாக்க உங்களுக்கு வந்து, அதாவது வந்து குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி வந்துடுதா? அப்போ அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்போ வரும் அப்படின்னா ஏப்ரலுக்கு பிறகு வரும். அதாவது 15 ஜூலை 30 வரைக்கும் நேர்கதியில் வந்து மீனத்தில் வந்து குரு பார்க்குற பொழுது, குரு போகிற பொழுது உங்களுக்கு வந்து அது 12 குரு பார்க்குது, அதே மாதிரி வந்து 2 குரு பார்க்குது. அப்போ குடும்பத்தில் வந்து குதூகலம் வந்துட்டதா, மகிழ்ச்சி வந்துட்டதா, உங்கள் சொல்லுக்கு மரியாதை வந்துட்டதா, நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை நிறைவேற்றக்குள்ள வாய்ப்புகள் வந்துட்டதா, அப்போ அங்கே குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் வந்து உங்களுக்கு வந்து அந்த லாபம் பணம் பொருளாதாரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி காட்டக்கூடிய நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் சம்மந்தப்பட்டது இது வந்து ஆரம்பத்திலே இருக்கும் உங்களுக்கு, அதாவது ஜனவரியிலேருந்து 15 வரைக்குமே இந்த வெளிநாடு பயணங்கள் தொடர்பில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பட்டக்கல்வியில் வந்து ஏதாவது அரியசு, இப்போ யார் அரியசு வைக்கிற மாதிரி இல்லை, அதாவது ஏற்கனவே வந்து கடந்த கவர்மெண்ட்டை ஒட்டு மொத்தமாக ஒரே தான் உங்களுக்கு எல்லாமே வந்து பாஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அப்போ அரியசுக்கு தான் வாய்ப்பே இல்லையே, அதை பற்றி பேசணும் இல்லை. இருந்தாலும் அதில் வந்து மார்க்கு கம்மியாக இருந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பேப்பர் கம்மியாக இருக்குது, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது வேலையில் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு அதில் ஏதாவது ஒரு பேப்பர் கம்மியாக இருக்குது, அதில் ஒரு நீங்கள் என்ன கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்கணும், அதை படிக்கணும், அதை வந்து அதுக்குன்னு ஒரு இன்டர்வியூ வந்து இன்னொரு டைம் வச்சுருப்பாங்க, அதில் போகிற பொழுது நீங்கள் அதற்கான கேள்வியெல்லாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ரெடியாக போவீங்க, அப்போ அங்கே சக்ஸஸ் ஆகும், அப்போ உத்தியோகம் கன்ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த மாதிரி கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிலையை வந்து அது ஏற்படுத்திக்கிறதுனால அதனால் வரக்கூடிய ஆதாயங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே தான் அந்த மாதிரி கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட்டவர்கள் வெளிநாடு வெளி மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ அதில் சிறப்பான ஒரு நிலை அப்படின்னு சொல்லி சொன்னால், குறிப்பாக வந்து இந்த தகப்பனாருடைய சொத்துக்கள், தகப்பனார் கூட பிறந்தவங்களில் சில பேர் பொது சொத்தாகவே கிடக்கும், அந்த சொத்துக்கள் வந்து பாக பிரிவினை ஏற்படுவதன் மூலமாக உங்களுக்கு கூடுதலான ஒரு சப்போர்ட்டு கிடைக்கக்கூடிய உங்கள் பேரில் அந்த இடம் மாற்றப்படலாம், இல்லை அதை விற்று பணமாக வந்து பொருளாக வந்துடலாம். அந்த பொருளை வச்சு உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வீடு கட்டுறதோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, ஆபரணங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் நினைத்த மாதிரி செலவு பண்ணி
பிரமாதமாக அந்த கல்யாணத்தை நான் செய்து முடிச்சுட்டேன். கடந்த காலத்தில் கொரோனாவில் வந்து சில பேர் வந்து கோயில்களில் வச்சு தாலி கட்டின உண்டு, 10 பேர் 20 பேர் வச்சு, அப்போ அது சுருக்கமான செலவு. இப்போ வந்து நீங்கள் வந்து பெரிய மண்டபத்தில் எடுத்து கூட நீங்கள் நினச்ச மாதிரி 10,000 பேரை கூப்பிட்டு கூட நீங்கள் வந்து நல்ல நிறைவான செலவை செய்து மகிழ்ச்சியான ஒரு அந்த சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நிகழ்வுகள் நினைத்ததை நிறைவேற்றிக்கூடிய நிலையெல்லாம் இப்போ வரும் துளாராசிக்காரங்களுக்கு. அப்போது நீங்கள் ஏற்கனவே வந்து பாருங்கள், எதையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கரெக்டாக பேசணும், கரெக்டாக இருக்கணும், அடுத்தவங்க கரெக்டாக வந்து நம்மகிட்ட நடந்துக்கிறணும், தப்புனா தப்பு, கரெக்டா கரெக்டு, நேர்மையின் சிகரம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏழ்மையிலேயே நேர்மை அப்படின்னு, அது நீங்கள் தானே. அப்போ எதுலேயும் கரெக்டாக இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பொருளாதார நிலைகள் வந்து, அதாவது வந்து மேம்பாடு இருந்தாலும் கூட அதுலேயும் நேர்மையாகவே இருப்பீங்க. அடுத்தவங்களுடைய சொத்துக்கோ காசுக்கோ அனாவசியமாக நீங்கள் வந்து ஆசைப்பட மாட்டீங்க. உங்களுடைய வருவாய் வைத்தே, உங்களுடைய உழைப்பை வைத்தே, உங்களுடைய முன்னேற்ற முயற்சி வைத்தே இந்த காரியங்களை சிறப்பாக செய்வதன் மூலம் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இந்த ஜூலை வந்து 30க்கு மேலே வக்கரகதியில் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 3-6 கூடிய குருபவன் வந்து வக்கரகதியில் வர்ற பொழுது, அப்போ அது 5ஆம் இடத்துல வருது இல்லைங்களா, அந்த 5ஆம் இடத்துல வர்ற பொழுது அதுவும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2022 புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள், இந்த 3 கிரகத்தினுடைய அமைப்பை வச்சு பார்க்குற பொழுது, அதாவது சனி, குரு, ராகு, ராகு இந்த அம்சங்களை பார்க்குற பொழுது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ராகு கூட பாருங்கள், அதாவது வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. அப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அதாவது வந்து உறைந்திட பிறனில் விட்ட உத்தமர் குருவே வார்க்கள், நிறைவேறும் மாயிலோடும் நேர்வரும் திருவினோடும் அப்படிங்கிற ராசியை குருபாத்தால இது வருது. அதே சமயத்தில் வந்து ஜீவனில் சுவரே வாழ்க, சீரியர் நோக்க கூட பாவர்கள் வாக்க, வெய்யும் கண்ட பணி போல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ராகுடைய தாக்கம் இருந்தாலும் சூரியனை கண்ட பணி போல அதனுடைய தாக்கங்கள் குறைந்து உங்களுக்கு சிறப்பான நற்பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ராகு இதனுடைய தாக்கம் பெருசாக வந்து உங்களுக்கு இருக்காது. அப்போ இந்த இன்னொரு யோகாதிபதியான உங்களுடைய சனி கிரகம் வந்து உங்களுக்கு வந்து 30க்கு மேலே 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து போகிறனால, அது வந்து சனி வந்து உங்களுக்கு கும்பத்தில் போகிறது சிறப்பான அம்சம். ஆட்சி வீட்டிலே கும்பம் வந்து சிறப்பான அம்சம், மகரத்தை விட கும்பத்தில் இருக்கிறது சனி சிறப்பான பலனை கொடுக்கும்னு சொல்லி சொல்லலாம். 5ஆம் இடத்துல அண்ணன் இருக்குது, அது உங்கள் ராசிக்கு. அப்போது அந்த பலனும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள நிலை. இப்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2022 அதாவது ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று இப்பொழுது இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இப்போ வருட ஆரம்பத்தில் இருந்து பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு அதாவது வந்து தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும்னு சொல்லலாம் அந்த குரு. அப்போ இந்த குரு வந்து உங்களுடைய ராசிக்கு இப்பொழுது அதாவது வந்து 14 வரைக்கும் உங்களுக்கு வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்குது. 14 அதாவது வந்து ஜூலை மாதம் 30 வரைக்கும் நேர்கதியில் மீனத்தில் இருக்கும். அப்போ இந்த ஜனவரியிலிருந்து 14 இந்த ஆண்டு பலன் ஒரு விதமாகவும், 14 அடுத்த 2022 நவம்பர் வரைக்கும் 24 வரைக்கும் ஒரு பலனும் சொல்லலாம். இந்த 2 விதமாக உங்களுக்கு இந்த பலனை சொல்லலாம். அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த 14ஆம் தேதியே உங்களுக்கு குருபவன் வந்து மீனத்துக்கு போயிடுது. உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து அங்கே உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்துடுது. உங்களுடைய ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3ஆம் அதிபதி சனி வந்து 30 ஏப்ரல் 4ஆம் இடத்துக்கு போயிடுது. அப்போ இந்த 3 வடக்கோள்களுமே 14 முன்னாடி இந்த ஸ்தான பலங்கள் இருக்கக்கூடிய பலனும், 14 நவம்பர் வரைக்கும் 2022 வரைக்கும் கொடுக்கக்கூடிய பலனும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். இப்போ அது என்னதான் பார்த்துருவோமே. இப்போ உங்களுக்கு வந்து இந்த வருட ஆரம்பத்தில் ஜனவரியிலிருந்து 14 வரைக்கும் என்ன நடக்கும், ஏற்கனவே இருந்த உடல் நலிவில் இருக்கக்கூடிய, அதாவது உடல் ஆரோக்கியம் குறைந்து படுத்த படுக்கையாக நீண்ட நாள் ஆஸ்பத்திரி செலவு, அது ஆஸ்பத்திரியில் இருந்து படுக்கையில் இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்து நீங்கள் பெட் ரெஸ்டில் இருந்தாலும் சரி, இப்பொழுது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்கும். மருத்துவ செலவு குறைவும், அதாவது வந்து படுத்துக்கிட்டே கிடந்தவங்க வந்து எழுந்து நடக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். அப்போ இது வந்து ஒரு
பிரமாதமான மகிழ்ச்சி தரக்கூடிய நிலை இல்லையா? அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொன்ன மாதிரி, நோய் இல்லாத பிணி இல்லாத வாழ்க்கையே பெரும் செல்வம்ங்கிறான். அப்போ பிணி குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஆயுள் ஸ்தானத்தை வந்து உங்களுக்கு குறிப்பாக தெரிச்சு, அப்போ அது நல்லா தானே இருக்கணும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து பத்தாம் இடத்தை உங்களுக்கு வந்து குரு பார்க்குது. அப்போ அந்த பத்தாம் இடத்தை பார்க்குற பொழுது கடந்த காலத்தில் வந்து இந்த சொல்லன்னா துயரம்னு சொல்லலாம், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விருச்சிக லக்கணக்காரங்களுக்கு. அதாவது வந்து அது எப்போவோ வந்து உங்களுக்கு ஏழரை சனி வந்து கடந்த ஜனவரிலே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் பல பேர் வந்து இன்னும் எங்களுக்கு வந்து அந்த பழைய பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இன்னும் குறையவில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாக வந்து நடக்கக்கூடிய தசாபத்திகள் சாதகம் இல்லாமல் 6, 8, 12 அதிபதிகள், பாதகாதிபதிகள் தசை நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஏழரை சனி வந்து கடந்த காலம் முடிந்தும் இன்னும் அவர்களுக்கு வந்து மூச்சு விட முடியலை, முழுமையான ஒரு நற்பலனை பெற முடியலை, எதுலேயும் சாதகம் அடைய முடியலை, எந்த சந்தோஷமும் கிடைக்கல அப்படிங்கிறது தானே உங்களுடைய நிலையாக இருக்குது. பொதுவாகவே இந்த ராசிக்காரர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு கெட்ட பேர் வாங்குற மாதிரி இருக்கும். பேசாமல் இருந்தாலும் இவன் ஒரு 10 வார்த்தைக்கு சொன்னாலும் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுறான், எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இல்லை பேசிட்டாலும் வந்து அவன் தேள் கொட்டுற மாதிரி கொட்டிப்படுறான், பேசாமலே இருக்கிறான் ஆனால் தேள் கொட்டுற மாதிரி ஒரே வார்த்தையில் கொட்டிப்படுறான் இப்படிங்கிறது உங்களுக்கு கெட்ட பேர் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையில் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சராசரியான நிலையாக இருக்கக்கூடிய நீங்கள். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து ஒரு உத்தியோகம், தொழில்துறை, வேலைவாய்ப்பு, தனியார் வேலைவாய்ப்பு, அதில் ஒரு முக்கியத்துவம், முன்னேற்றம், சம்பள உயர்வு, சேலரி இன்க்ரீஸ்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து உத்தியோகத்தில் கிடைக்காதா அதுவும் இல்லை. ஒருவேளை அப்படியே கிடைச்சிட்டாலும் வந்து யானை வரும் பின்னே மணி, ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி செலவு கரெக்டாக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த துயரம் தானே பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதை தானே சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது இந்த 2022 இந்த ஆண்டு பலன்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, ஆண்டுக்குன்னு புத்தாண்டு பலன், அதாவது ஆங்கில புத்தாண்டு பலனுக்குன்னு ஒரு பலன் கிடையாது. நான் அதை ஏற்கனவே கூட என்னுடைய சேனலில் வந்து தெளிவுபடுத்திருக்கிறேன், அது ஒரு ப்ரோக்ராமே போட்டிருக்கேன். ஆங்கில புத்தாண்டுக்கென்று பலன் கிடையாது. இந்த ஜனவரியிலிருந்து அடுத்த ஜனவரி வரைக்கும் இந்த 3 கிரகங்களுடைய நகர்வுகளை வைத்து, கிரக நகர்வுகளை வைத்து, இந்த கிரக பயிற்சி ஆண்டுக்கோளுடைய பயிற்சி வைத்து, அதனுடைய ஸ்தான பலத்தை வச்சு, அதனுடைய பார்வலத்தை வைத்து இந்த பலன் நடைபெறுகிறது. அதுதான் உண்மை. அப்போ நீங்கள் இது இதை எந்த நேரம் சொன்னால் சரியாக வரும்னா, குறிப்பிட்டு இப்போ வந்து ஒரு தமிழ் புத்தாண்டு நடக்குது, ஆங்கில புத்தாண்டு நடக்குது, அதை முன்னிட்டு சொல்லும் பொழுது அதை ஆண்டு பலன் நம்ம சொல்கிறோம். இதுதான் இதில் உள்ள விளக்கம். அப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு இந்த பயிற்சிக்கு பிறகு இந்த புத்தாண்டு நடைபெற பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து நான் மேற்சொன்ன இந்த உடல் ஆரோக்கியம் கிடைப்பதும், தொழில்துறையில் வந்து முன்னேற்றம் கிடைப்பதும், குறிப்பாக உங்களுக்கு வந்து சுவவரையம் ஆவதும் இருக்கும். இப்போ அசுவவரையம்னு இது வரைக்கும் கடந்த காலங்கள்லாம் நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க. இப்போ சுவவரையம், இப்போ சுவவரையம்னா என்ன? ஒரு உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஏப்ரல் 15 மேலே உங்களுக்கு ஜூலை 30 வரைக்கும் பொதுவாக பாருங்கள், நேர்கதியில் குரு வந்து நல்ல, அதாவது தெளிவான பார்வை, அதாவது உங்கள் ராசியை பார்க்குதா, அப்போ அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒளி கிடச்சிருதா, உங்களுக்கு இதுவரைக்கும் இருட்டாக இருந்தது வந்து வெளிச்சம் கிடச்சிருதா, அந்த இருட்டு அவ்வளவு அகன்றுதா, இருட்டுனா என்ன, மனசில் இருந்த இருட்டு அங்கே மனசுக்குள்ளே வெளிச்சம் வந்துடுது. மனசுக்குள்ளே வெளிச்சம் வர்றப்ப அங்கே தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, 12 வரையும் கூட நீங்கள் வந்து உழைச்சாலும் ஒரு சோர்வு இருக்காது. அப்போ அதற்கு தகுந்த ஊதியம் கிடைக்குது. ஏன்னா 10 ஜீவனஸ்தானம் வலுப்பட்டுருக்கு, ஊதியம் கிடைக்குது. அப்போ அந்த ஊதியம் கிடைப்பதுனால, அதாவது நினைத்து பார்க்க முடியாத லாபம் கிடைப்பதுனால, இல்லை நினைத்த லாபம் கிடைச்சாலே போதும், நம்ம நினைக்காத லாபங்கள் கிடைக்க தேவையில்லை. நாம் நினைத்த, எதிர்பார்த்த, போட்ட முதலீடுக்கு, இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, செய்த உழைப்புக்கு, கொடுத்த நம்மளுடைய அந்த அந்த உழைப்பினுடைய தன்மைக்கு உரிய லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அந்த உரிய லாபத்தை வந்து நீங்கள் புதிய முதலீடுகள், புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, புதிய வருவாய்க்கு உள்ள தொழில்துறை சம்மந்தப்பட்டதில்ல, இல்லை உத்தியோகம் சம்மந்தப்பட்டதில்ல, ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டதுக்குள்ள, அந்த வேலை வாய்ப்புக்கு வந்து ஒரு நல்ல வேலைக்கு வந்து இவ்வளவு கேட்குறாங்க, அந்த பிள்ளைக்கு அதை கொடுத்து அந்த வேலை வாங்கி கொடுத்துருவான், இன்றைக்கி எந்த ஒரு உத்தியோகமே வந்து
அது கவர்மெண்ட் உத்தியமாகவும் சரி, இந்த தனியார் துறையில் தான் இருக்கும், ஏதாவது ஒன்று கையூட்டு இல்லாமல் எதுவும் நடைபெறுவதில்லை. அப்போது இந்த கையூட்டு கொடுப்பதன் அடிப்படையில் அது சுகவரையும் தானே, ஒரு தடவை கொடுத்துட்டாக்கா அவருடைய லைஃப் செட்டில் ஆகிடுது. அதனால தானே 5 லட்சம் 10 லட்சம் ஒரு வேலைக்கு கொடுத்தாலும் வந்து அவருடைய லைஃப் செட்டிலு. அப்போ அவர் வந்து அந்த உத்தியோகத்தில் கன்ஃபார்ம் ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து மாப்பிள்ளையாக இருந்தாக்கா பொண்ணு தேட ஆரம்பிச்சிருவார். அவர் எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு வேலை, இன்னைக்கு கடனை வாங்கி நம்ம கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற தைரியம் வந்துடுது. அந்த தைரியம் இங்கேருந்து வருது, உங்களுக்கு வந்து உத்தியோகம் வந்து கன்ஃபார்ம் ஆகணும். அப்போ அந்த உத்தியோகத்துக்காக நீங்கள் செலவழிக்கிறது உபயமான செலவு, அது வரைய செலவு இல்லைல்ல சுகபிரயம். இப்படி எந்த ஒரு இப்போ ஒரு வீடு வந்து வாங்குறீங்க, அதாவது வந்து இன்றைக்கி ஒரு 30 லட்சரூபா போகுது, ஒரு 5 லட்சரூபா கூட இந்த இடத்துல நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த ஏரியாவில் சொந்த பந்தங்களாக இருக்காங்க, கிட்டத்தில் இருக்குது, பஸ்ஸு போக்குவரத்து இருக்குது. அப்போ இதெல்லாம் அனுசரித்து வந்து இந்த இடத்துல இதே இடத்த வந்து நம்ம முடிவு பண்ணாதான் நல்லாயிருக்கும், இதுதான் நமக்கு சாதகமாக இருக்கு முடிவு பண்ண பின்னாடியே, அதுக்கு ஒரு 5 லட்சரூபா வந்து கூட எக்ஸ்ட்ரா வருது, நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது, அதை நிராகரிக்க முடியாது, நம்ம அதை வந்து கையப்படுத்திக்கிடுவோம், ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். அப்போ அது ஒரு சுப விரயம் தானே. இப்படிப்பட்ட சுப விரயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, அதனால் மன மகிழ்ச்சி வரக்கூடிய நிலைகள்லாம் உங்களுக்கு இப்போ இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிலை. அப்போ இதுக்கு இன்னும் கூடுதலான சப்போர்ட் என்ன வருது, அப்போ வந்து உங்களுக்கு ஏப்ரலுக்கு மேலே வந்து மீனத்தில் குரு போகிற பொழுது 9ஆம் இடம் வலுப்படுது. 9ஆம் இடம்ங்கிறது தகப்பனாருடைய சொத்துக்கள், அவர் உதவிகள், அவரை சார்ந்தவருடைய பூர்வீக சொத்துக்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளுடைய ஒரு உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய வருவாய்கள், வேலை வாய்ப்புகள், இல்லை தொழில் செய்யக்கூடிய வருவாய்கள், இதெல்லாம் கூடுதலான சப்போர்ட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே வந்துடுதா. அப்போ நமக்கு அது ஒரு சப்போர்ட் கிடைக்குது. அந்த நிலையெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். அப்பொழுது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய முதல்ல ராசியை பார்க்குது, உங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும், ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் ராசியை பார்க்குது குரு. இந்த தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, இன்னும் எண்ணங்கள் ஈடேறக்கூடியலாம் இருக்குது. அதன் பிறகு வந்து உங்களுக்கு வாக்குஸ்தானத்தை பார்க்குது இல்லைங்களா, வாக்குஸ்தானத்தையும் பார்க்குது, உங்களுக்கு அந்த 9ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போது இந்த மாதிரி வந்து இருக்கிற பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லும் பேசக்கூடிய வார்த்தையும் குடும்பத்துக்களும் சரி வெளியிலையும் சரி எது ஒன்றுமே வந்து நீங்கள் நினைத்த மாதிரி நிறைவேற்றக்கூடிய அந்த எந்த ஒரு நிலையும் இருக்கும். இந்த 2022ஆம் ஆண்டு அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற பொழுது உங்களுடைய ராசி அதிபதி இப்பொழுது 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தில் இப்பொழுது ஏற்கனவே 20 நவம்பர் கும்பத்தில் வந்துட்டது. அப்போ உங்களுடைய ராசிக்கு 2-3ஆம் அதிபதி சனி கூட பாருங்கள் இந்த ஆண்டில் 2022 ஏப்ரல் 30 அதே மாதிரி 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல போகுது. அதே மாதிரி ராகு கேது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தது 5ஆம் இடத்துலையும், கேது வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருந்தது, அதாவது வந்து 11ஆம் இடத்துலையும் போகுது. அப்போது இந்த ஆண்டு பலன் என்றாலே இப்போ ஆங்கில புத்தாண்டுக்கென்று தனிப்பட்ட ஒரு பலன் கிடையாது, அதுதான் உண்மை. ஆனால் இந்த 3 ஆண்டு கோள்களுடைய பேச்சு பலன்களை வைத்துத்தான் இந்த பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ இந்த ஜனவரியிலேருந்து அடுத்த ஜனவரி வரைக்கும் இந்த கிரகங்கள் இந்த இடங்களில் ஸ்தானங்களில் இருக்கிற பொழுது அவருடைய பார்வை பலன்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதான் இதில் பலன்கள் வந்து நிர்ணயம் செய்யப்படுது, அதுதான் உண்மை. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ஏற்கனவே வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு பாருங்கள் முழுவதும், அதாவது வந்து இந்த மழை விட்டாலும் தூரலுடன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த 7ஆம் சனிங்கிறது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து முழுசாக முடியலை, அது வந்து பாத சனி நடந்துக்கிட்டே இருக்குது. அது 30ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துலேருந்து இப்போ 3ஆம் இடத்துல போகுது, பாத சனி கொஞ்சம் முடியுது, அது ஒரு நிலை. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த ராசி அதிபதி 3ஆம் இடத்துல மறைகிறது நல்லதா அப்படின்னா, அது ஒருவேளை வந்து நல்லதுன்னு சொல்லலாம், அது பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக நல்லதுன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னாங்க, உங்களுக்கு வந்து அந்த 3ஆம் இடத்தில் இருந்தாலே 3ஆம் இடத்தில் சுவர் முத்து பலனாக இளநோக்கம், 3ஆம் இடத்தாதி பலவனாக 3ல் உச்சரும் தோன்றும் கர்மபூசணம் சூடுகிருப்பான் சுகமாக சொல்லப்படுது இல்லையா. அப்போ அந்த 3ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருந்தாக்கா நல்லது தானே. அப்போ 30ஆம் தேதிக்கு மேலே அந்த 3ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற கிரகம் வந்து சனி வந்து அங்கே இருக்கத்தானே செய்யுது, ஆட்சி பெற்றதா இல்லையா, அதோடு இந்த 3ஆம் இடத்துல இது ஒரு சுபக்கிரகம் இல்லையா, அப்போ நல்லது நடக்கும். அப்போ அந்த நல்லது நடந்தால் அது என்ன நல்லது நடக்கும்,
ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்துடுது, பெண்களுக்கு கழுத்துக்கு வந்து நகை வந்துடுது. இது வரைக்கும் வந்து வட்டியே கட்டிக்கிட்டு இருந்த ஷேர்ட்டு கடையாக இருந்தாலும் சரி, அது நகை இது ஜுவல்ஸில் இது பேங்கில் வச்சுருந்தாலும் சரி, ஜுவல்ஸ் எல்லாம் அந்த நகை வந்து திருப்பி வரும் கண்டிப்பாக. அப்போது அந்த நிலை இருக்கிற பொழுது உங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி வந்துடுது. ஆபரணங்களை பார்த்தாலே பெண்களுக்கு வந்து நகை தானே முக்கியம், பொன்னகை தான் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போது அந்த பொன்னகை வந்து வர்றதுனால குடும்பத்தில் பெண்களுக்கு குறிப்பாக வந்து ஒரு குதூகலம் ஏற்படும், மன மகிழ்ச்சி ஏற்படும், மன ஒற்றுமை ஏற்படும். இது ஒரு நிகழ்வு நடக்கத்தானே செய்யும். அப்போ இந்த சாதகமான ஒரு பலன்களை தனுசு ராசிக்காரங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த நகையை எதுக்கு முக்கியத்துவமாக வாங்குவோம், அதாவது வந்து குறிப்பாக வந்து ஒரு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு, ஒரு குழந்தைகள் மஞ்சள் நீராட்டு விழா நடக்கிற பொழுது, அதாவது வந்து அது வயசுக்கு வந்துட்டாக்க, அது ஒரு பொட்டு பொடி கூட இல்லை இது வரைக்கும். என் பிள்ளை வயதுக்கு ஒரு தக்கன இருக்குது, இது வரைக்கும் பொட்டு பொடி கூடனா என்ன பொட்டு பொடி, தங்கம் தான். அப்போ பொட்டு அளவுக்காதும் பொடி அளவுக்காது நகை இல்லாத குடும்பம் இருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தியிருக்கார்கள். அது இன்றைக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கும் நகையெல்லாம் யாரும் பொட்டு பொடி அளவுக்கு நகை இல்லாமல்ல, அது எல்லாமே கொண்டு போய் நகைக்கடல வச்சுருவாங்க, அதாவது வந்து சேட்டுகளில் வச்சுருவாங்க. அப்போ இவர் கையில் இருக்காது. இப்போ அந்த அந்த நகைகள் திரும்பி வரும். இதுதான் உள்ள நிலை. அப்போது இந்த பெண்களுக்கு அப்போ அந்த சுப நிகழ்ச்சி என்ன என்ன, இந்த மஞ்சள் நீராட்டு விழா நடக்கணும், என்ன திருமணம் நடக்கும் இல்லையா. இப்போ மஞ்சள் நீராட்டு விழா நடக்கிறதுக்கும் அந்த சுப நிகழ்ச்சிக்கும் அந்த நகை தேவைப்படுது. அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் அந்த நேரத்தில். அது இல்லாத நிகழ்ச்சியே கிடையாது இல்லையா பெண்களுக்கு. ஒரு ஆபரணம் இல்லாத சுப அந்த அவங்களுக்குன்னு நிகழ்ச்சி எதுவும் கிடையாது. அப்போது அந்த ஆபரணம் அதன் முன்னிட்டு வருது, இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு. அப்போ ஏன் இதை வந்து சொல்கிறோம்னா, முக்கியமாக திருமணம் என்ற நிகழ்ச்சி ரொம்ப முக்கியம். அப்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அது ஆண் பெண் யாராலும் சரி கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். அப்போ அந்த திருமணத்தை முன்னிட்டு இந்த அடகு வைத்த நகையவோ இல்லை புது ஆபரணங்களோ வாங்குவதற்கு இப்போ முயற்சி செய்வதற்குள்ள வாய்ப்புகள் வருமா இல்லையா. கண்டிப்பாக வரும் தானே, கண்டிப்பாக வரும். அப்போது இது நடைபெறும். ஏன்னா ஏப்ரல் 14 வரைக்கும் நீங்கள் அந்த ஜனவரிலேருந்து பாருங்கள், ஏன் கடந்த அந்த நவம்பர் 20 கூட நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டதில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். எத்தனையோ திருமண தடைகள் நடந்திருக்கு, எவ்வளவோ பொருத்தங்கள் பார்த்துருக்கீங்க, எத்தனையோ ஒரு திருமணங்கள் வந்து கை நினைக்கக்கூடிய நிலையில் வந்து இல்லை நிச்சயார்த்தம் பண்ணக்கூடிய நிலையில் வந்து பேசி முடிவு செய்யப்பட்ட நிலையில் வந்து பின்னடைவு ஏற்பட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் தடையாக இருந்தது தானே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நவம்பர் 20 மேலே குரு வந்து உங்களுக்கு கும்பத்தில் 3 இடத்துல போயிருக்குங்க, ராசிக்கு 3 இடத்துல இருந்து அது 7 இடத்தை வலுப்படுத்துது. அது பாதகஸ்தானம் என்பது வந்து அது வேறு ராசிக்கு, ஆனால் அந்த குரு பார்வை 7 இடத்துக்கு பார்வை இருந்தால் அது கலத்திர ஸ்தானம், மாங்கல்ய நிலை, மங்கள நிலை, திருமண நிலை, அந்த இடத்த வலுப்படுத்தினால திருமணம் நடைபெறும். அப்போ இது ஒரு மனமகிழ்ச்சி தரக்கூடியது இல்லையா. இப்போது எவ்வளவோ சொத்தை கூட அழிச்சிருவோம், ஒரு கல்யாணம் ஒரு பெண்ணுக்கு நடத்திட்டாக்க எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அந்த பெற்றவங்களுக்கு இல்லையா. திருமணம் என்பது அவ்வளோ முக்கியத்துவம் இல்லையா. இப்போ பெண்களுக்கு மட்டும் திருமணம் நடந்துட்டாக்க பெத்தவனுக்கு மன மகிழ்ச்சி வந்துடுது, அதனால் அவன் சந்தோஷப்படுறான். அப்போ ஆண்களுக்கே திருமணம் வந்து நடந்து எப்படா நடக்கும், எப்போ பொண்ணு கிடைக்கும்னு சொல்லி இன்றைக்கி வந்து தாய் தகப்பன் பெற்றோர்கள் வந்து ஒவ்வொரு பொருத்தமாக பார்த்து அது அமையாத பொழுது விரக்தியாகி போய் இன்னும் எத்தனை பொண்ணை பார்க்கறது, ஏதாவது ஒரு கோளாறு அந்த ஜோதிடர் வந்து செய்யலாங்கிறாரு, இந்த ஜோதிடர் வந்து செய்யக்கூடாதுங்கிறாரு, ஊரில் பார்த்தாங்களாம் அவர் செய்யலாங்கிறாரு இருந்தாலும் அது கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்கிறாரு, இல்லை இன்னொரு நல்லா பார்க்குற ஜோதிடர் இதை செய்யுங்க இதுக்கான பரிகாரம் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறாரு, எதுவுமே முடிவெடுக்க முடியலை, இப்படிலாம் அலையிறோம் அப்படின்னு பெற்றோருடைய விரக்தி எவ்வளவோ இருக்கு இல்லையா. அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு முடிவுக்கு வரும். இதுதான் இப்போ நம்ம சொல்லக்கூடியது. அப்போ திருமணம் முயற்சிகள் அனைத்தும் பயனளிக்கும், அதுக்கு இந்த ஆபரணங்கள் வந்து கண்டிப்பாக வரும். இதை வச்சு தான் அது, அதாவது ஜாடிக்கேற்ற மூடிங்கிற மாதிரி, பூட்டிருந்தால் தான் சாவிக்கு வேலைங்கிற மாதிரி, திருமணம் என்ற சுப நிகழ்ச்சி வந்தால் தான் ஆபரணத்துக்கு ஒரு முக்கியத்துவம் என்பது தான் இப்போ நம்ம பதிவு பண்ணுறோம். அப்போ அது வரும், அந்த யோகம் வரும், அந்த அமைப்பு வரும், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கலாம் இதில் ஒரு விளக்கமாக சொல்லப்படுது. அப்போது இதுக்கு பின்புலமாக ஒரு சப்போர்ட்டிங்
இப்போ நமக்கு வந்து தகப்பனாருடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், மூதாதிரிகள் சொத்துக்கள், தகப்பனார் வழி சொத்துக்கள், தகப்பனாரோட கூட பிறந்தவங்களுடைய அந்த வழிவகையில் கிடக்கக்கூடிய பழைய சொத்துக்கள், தாத்தா சொத்து, அதாவது மூதாதிரிகள்னா தாத்தா பாட்டி தான், பாட்டன் சொத்து தான். இந்த சொத்துக்கள்லாம் வில்லங்கள் இருந்தாக்கா அது வந்து பிரிவினைக்கு வந்து இன்றைக்கு சொத்துக்களாகவோ இல்லை பொருளாதாரமாக அவங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அது வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அந்த இது ஏப்ரலுக்குள்ள. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த தொழில்துறையில் வரக்கூடிய, உத்தியோகத்தில் வரக்கூடிய, வேலை வாய்ப்பில் வரக்கூடிய அந்த வருமானங்கள் வந்து ஒரு லாபம் ஈட்டு வரக்கூடிய நிலையாக இருக்கும். அது உத்தியோகம் வேலை வாய்ப்பில் இருந்தாலும் கூடுதல் லாபத்தை பெறலாம். அது உத்தியோக உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். கூலி தொழிலாளிக்கு வந்து இப்போ ஏற்கனவே ஒரு 500-600 சம்பளம் வாங்குறானாக்க கூடுதலாக 100-200 கிடைக்கும். அப்போ லாபங்கள் அது இருக்கக்கூடிய நிலை இருக்கும். இது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், தனுசு ராசிக்காரர்கள் வந்து பொதுவாக வந்து பாதகங்களை நிறைய நீங்கள் சந்திக்கிறீங்க. சாதகத்தை அனுபவிக்கிறது பெரிய போராட்டமாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய போராட்ட நட்சத்திரக்காரங்கள் பெரிய போராட்டமாக இருக்கிறீங்க. மூல நட்சத்திரக்காரங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த நிலையில் உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதகங்கள், துக்கங்கள், துயரங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மறைந்து இந்த ஆண்டு ஒரு சுபத்தன்மை ஏற்படக்கூடிய நிலை இருக்குது அப்படிங்கிறது தான் இவருடைய விளக்கம். குறிப்பாக நீங்களும் இடம் பொருள் ஏவல் அறிந்து விட்டு கொடுத்து, கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கு மனப்போக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும், எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் இந்த ஓராண்டு காலம் அப்படின்னு ஆய்வு செய்யும்போது, இந்த குறிப்பாக ஆண்டு கோள்களை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால், குறிப்பாக உங்கள் ராசிக்கு அதாவது 3-12 கூடிய குரு பகவான், அது ஒரு சுபக்கிரகம். அது உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஜனவரி மாதம் 2 இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கு வந்து இந்த ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான உங்களுக்கு ராசியிலே இருக்குது ஏற்கனவே. அதுக்கு பேர் ஜென்ம சனின்னு பேர். அதை நான் சொல்லித்தேன் தெரியறதுங்கிறதில்ல, அதை நீங்கள் வந்து அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அது ஒரு பக்கம். இப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு வந்து அதாவது வந்து 5 இருக்கக்கூடிய ராகு இப்போ உங்களுக்கு 4 மேசத்தில் வருது. அது வந்து ஏப்ரல் அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து மீனத்தில் வந்து அதிசாரத்தில் போகிற பொழுது இது வந்து அங்கே 4 ராகு வந்துடுது. அப்போ சுபக்கிரகங்கள் வந்து கேந்திரம் பெறுவதும் திரிகோணம் பெறுவதும் நல்லது தான். குறிப்பாக வந்து அசுபக்கிரகங்கள் கேந்திரம் மட்டும்தான் பெறணும், கேந்திரத்தில் தான் நல்லது தான், திரிகோணம் தான் பெறக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த கேந்திரம் 4 இருக்கக்கூடிய ராகுவும், ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவானும், ராசிக்கு 2 இருக்கக்கூடிய குரு பகவானும் இந்த மகர ராசிக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன? அப்போது இந்த ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் நல்லதுன்னு ஒன்று சொல்லப்படுது இல்லையா? நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி வந்து வீடியோவில், ஜீவனில் சுவரே வாழ்க சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வெய்யோன் கண்ட பணி போல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது ராசி அதிபதி எந்த அசுபக்கிரமாக இருந்தாலும் அது ராசிக்கு அவர் வந்து ராசி அதிபதி, அவர் வந்து அசுபக்கிரம்னு சொல்ல முடியாது, ஆட்சி பெற்றிருக்கார். ஆனாலும் அது சனி பகவானில் வேற ஒரு கிரகமாக இருந்தால் ஆட்சி பண்ணால் நல்லாத்தே இருக்கும். இது சனி பகவான் ஐயா, சனி பகவான் வந்து ராசிக்கு ராசிலே இருந்துச்சுனாக்கா அது ஜென்ம சனியில் எங்களுக்கு, அதாவது வந்து பெரிய சனி, பாதசனி, ஜென்ம சனி, இது 3 முடிகிற வரைக்கும் எங்களுக்கு தானே அந்த பலன் தெரியும். அதுவும் ஜென்ம சனியில் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லலாம், கரெக்டு தான். ஆனால் வேறு ஒரு ராசிக்கு ஜென்மச்சனி நடக்கிறதும், இந்த மகர ராசி கும்பராசிக்கு வந்து ஜென்மச்சனி நடக்கிறதும் ஒரு பெரிய பாதகம் இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய கண்ணை தானே குத்திக்கிற மாட்டாங்க, தன் வீட்டை தானே கெடுக்க மாட்டாங்க இல்லையா. அப்போது இந்த சனி பகவான் வந்து பெரிய ஜென்மச்சனில் உங்களுக்கு பாதகம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, அது அது கூட இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் 30 2 வந்து உங்களுக்கு ஜென்மச்சனி பாதச்சனியாக வந்துடுது, அது ஒரு பக்கம். அப்போ உங்களுக்கு இந்த கடுமையும் குறைஞ்சிரும். இந்த குருவனுடைய பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இந்த பார்வை வந்து உங்களுக்கு ராசிக்கு வந்து 6, 8, 10 பதிவுன்னு இல்லை, இது இந்த வருடத்தில் வந்து 20 பலனை கொடுக்கும் தானே. எப்படி கொடுக்கும்? ஜனவரியிலேருந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் 15 வரைக்கும் உங்களுக்கு வந்து உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு
யுத்தியோகத்தை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு, யுத்தியோகம் கன்ஃபார்ம் இல்லாதவர்களுக்கு, சாதாரண கூலி வேலை செய்கிறவர்களுக்கு, தனியார் வேலையில் வந்து வேலை கிடைக்காம வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, வேலை தேடி தேடி அப்புறம் வாங்க, அடுத்த மாதம் வாங்க, இப்போ தொழில் நிறுவனம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, இல்லை அரசு உத்தியோகத்தில் வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காமல் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த உத்தியோக ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் தனியாரில், அதே வந்து இந்த தனியார் நிறுவனங்களில் வந்து கன்ஃபார்ம் ஆகாத, நிரந்தரம் இல்லாத ரெகுலர் வேலை, அவங்கள வந்து நிரந்தரம்னு சொல்ல முடியாது, நிரந்தர பணியாளர்கள்னு சொல்ல முடியாதுல்ல, அது வந்து டெம்பரவரி தானே, அந்த மாதிரி உள்ள பணியாளர்கள் கூலி தொழிலாளர்களுக்கும் இப்பொழுது உங்களுக்கு வேலை கிடைப்பதற்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் வேலை இல்லாமல் சும்மா இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது, பரவாயில்ல இப்போ பரவாயில்ல ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நிலைக்கு இப்போ சாதகமாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு. படித்து முடித்த மாணவர்கள் கூட இப்போ எத்தனையோ பேர் வந்து கடந்த வருடங்களில், கடந்த மாதங்களில் உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க, படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல், இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படித்து முடித்தவங்களாம் வேலையில் இருந்து அந்த வேலை விடுபட்டு அவங்களுக்கு சரியான ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இங்கே இருப்பதுனால விடுபட்டு வேறு ஒரு வேலையை தேடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த வேலையில் முயற்சி பண்ணி தோல்வி உள்ளவங்களாம் இப்பொழுது கண்டிப்பாக வந்து இன்னொரு இப்போ ஒரு முயற்சிக்கு வேலை கிடைக்கும். அப்போ உத்தியோகம் வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமா. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் பிணி, அதாவது வந்து உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மருத்துவ செலவுகள் குறையும், நீண்ட நாள் அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் பெற்று வருக வாய்ப்பு இருக்கும். சிறு சிறு சின்ன ஒரு பிரச்சனை, காது மூக்கு தொண்டனை வந்து அடிக்கடி தொந்தரவு கொடுக்குது அப்படிங்கிறது, இப்போ கொஞ்சம் நிரந்தர தீர்வு இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்க வாய்ப்பு இருக்கும். குறிப்பாக வந்து இந்த புதைபொருள் என்று சொல்லக்கூடிய திடீர் வருமானம், திடீர் யோகங்கள், திடீர்னு ஒரு புதையல் கிடச்சிச்சின்னு சொல்லணும் இல்லையா, அந்த நிகழ்வு சில பேர் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும், இப்போ ஒரு இன்சூரன்ஸ் பணம் போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப நாளாக, அது இப்போ கிடைக்கும் மொத்தமாக, வெகு நாள் அது 20 வருஷம் 30 வருஷம் அப்படி போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, குறைஞ்சது 15 வருஷமாக அது இருக்கும், 20 வருஷத்துக்கு மேலே அந்த இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கிறப்ப அது ஒரு புதைபொருள் மாதிரி தானே, புதையல் கிடைச்ச மாதிரி தானே, கொஞ்சமாக கட்டி வந்துருப்பீங்க, அதாவது 3 மாதத்துக்கு 1 டிவு 6 மாதத்துக்கு 1 டிவு, இன்றைக்கி வந்து அது மொத்தமாக கிடைக்கும் இன்சூரன்ஸ் பணம், ஒரு சிட் ஃபண்டில் போட்டு வச்சுருப்பீங்க அதுவும் அதே மாதிரி வந்து மொத்தமாக ஒரு தொகை கிடைக்கும், அது நீங்கள் போட்ட முதலீடுக்கு தகுந்த மாதிரி, முதலாளருக்கு ஊதியம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறானே, முதல் போட்டால் தான் இங்கே வந்து ஊதியம் கிடைக்கும், அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிற மாதிரி அதை ஆய்வு பண்ணி தெரிஞ்சு அந்த உரிய நேரத்தில் உரியதை ஏதோ ஒன்று சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கணும், அப்படி இருந்தால் அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆதாயங்கள் கிடைக்கும். இப்போ எதிர்பாராமல் கூட அவங்க மறந்துருப்பாங்க சின்னத்தில் எந்த மாதத்தில் எந்த வருஷத்தில் முடியுது இன்சூரன்ஸ் பண்ணால் செட் பண்ண முடியும், இப்போ திடீர்னு அந்த யாகப்படுத்துவாங்க உங்களுக்கு அது எலிஜிபிள் ஆகிட்டதை வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு, அந்த மாதிரி ஒன்று கிடைக்கலாம். சில பேருக்கு வந்து யாருடைய மூதாதையர்கள் சொத்துக்கள், அதாவது இந்த பிள்ளை போகிற சொத்துக்கள், அனாமத்து சொத்துக்கள், இதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காது, ஒரு சில பேருக்கு இருக்குது, அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபதி சாதகமாக இருந்தால் அவர்களுக்கு யாருடைய சொத்தோ இவங்களுக்கு வரும், இதெல்லாம் ஒரு புதை பொருள் மாதிரி புதையில் கிடைச்ச மாதிரி இந்த நிகழ்வெல்லாம் சிலருக்கு நடக்கும், அதெல்லாம் அந்த அதனுடைய ஆதாயத்தை அனுபவிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த மகராசிக்காரங்களுக்கு. அடுத்து தொழிற்சாலம் வந்து வலுப்படுறதுனால் எந்த ஒரு சிறு குறு தொழில், சிறு வியாபாரம், பிளாட்பார்த்த வியாபாரம், அதே மாதிரி வந்து எந்த ஒரு வியாபாரம் இருந்தாலும் சரி, அதாவது வந்து தொழில் இருந்தாலும் சரி, சிறிய மளிகை கடை இருந்தாலும் சரி, பெட்டி கடை இருந்தாலும் சரி, டீ கடை இருந்தாலும் சரி, டெய்லர் கடை இருந்தாலும் சரி, பார்ப்பர் ஷாப் இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஷாப்பு, இப்படி ஃபேன்சி ஸ்டோர், எந்த ஒரு நடுத்தர வர்க்கத்தில் வைத்த தொழில் நிறுவனமாக சரி, அதில் இன்னைக்கு ஒரு முதலீடு செய்யப்பட்டு அதிக வாடிக்கையாளர்கள் வருகை அதிகரிக்கப்பட்டு அதில் கூடுதல் லாபம் பெறப்பட்டு நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து நவம்பர் அதாவது வந்து 2022 வந்து இந்த ஆண்டு பலன் முடியுது, இந்த ஆண்டு இப்போ இந்த நவம்பர் 20 உங்களுக்கு வந்து ஏப்ரல் 14 வரைக்கும் இந்த பலன் முற்பகுதியில் இது கிடைக்கும், இது மாதிரி ஒரு பலன்னா இப்போ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் 15 ஜூலை 30 வரைக்கும் அது ஒரு பலன் இருக்கும், அது வந்து உங்களுக்கு வந்து இந்த பூர்வீக சொத்து, தந்தையாருடைய பாகப்பிரிவில் வர சொத்து, தந்தையார் ஏற்கனவே வந்து ஒரு பேங்கில் போட்டு வச்சுருக்காரு மொத்த தொகை, அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கலாம், நீங்கள் எத்தனை அண்ணன் தம்பி இருக்கீங்களோ உடன்பிறப்போ அது அந்த மாதிரி கிடைக்கும், ஒரே பிள்ளையாக இருந்தாக்க உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும், இது இது ஒரு நிலை இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பாக இருக்கும்,
வெளிநாடு பயணங்கள் எது முன்னிட்டு செய்ய போகிறீங்க, படித்து முடித்து வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்டதில் முயற்சி பண்ணுவீங்க, அது நல்லாயிருக்கும். இந்த கான்ட்ராக்டு கமிஷன் ஏஜென்சி, இந்த ஏற்றுமதி இறக்குமதி, இல்லை பெரிய தொழில் நிறுவனங்கள், இந்த கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இதெல்லாம் செய்யக்கூடியவங்களாம் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த பயணம்லாம் மேற்கொள்ளலாம், அது நல்லாயிருக்கும். அதனால் வரக்கூடிய லாபங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது வந்து அதனால் வந்து ஒரு லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த லாபங்கள்னால உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சுகவரியமாக இருக்கும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமான ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ எந்த ஒரு தொழில்துறை உத்தியோகம் பண்ணாலும் லாபம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. உடல்நிலை பிணியிலிருந்து அகன்று ஆரோக்கியம் பெறுறீங்க, உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த 2022 இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு இந்த ஒரு வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஜென்மச்சனி இருந்தாலும் கூட அது வந்து ஏப்ரல் வந்து 30 மேலே வந்து உங்களுக்கு வந்து விரயத்தில், அதாவது வந்து அதனுடைய அதாவது வந்து இந்த மீனத்துக்கு விரயத்தில் வந்துடுது. உங்கள் ராசிக்கு 3 இடத்துக்கு 12 இடத்துல 2 இடத்துல போயிடுது. அப்போ அதனால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ஒன்று. உங்கள் சொல்லு பேச்செல்லாம் கொஞ்சம் ஒரு தாமதமாக நடக்கும், அவ்வளோதான். நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கும் பேச்சுக்கும் உடனே நடக்க தாமதமாக நடக்கும், இதுதான் ஒன்று. உலகெங்கு வாழும் வெப் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் 2022 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் கும்பராசி நேயர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று ஆய்வு செய்யும் பொழுது, இந்த வருடக்கோள்கள் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு இந்த பெயர்ச்சி அந்த கிரக ஸ்தான பலன்களின் அடிப்படையில் இந்த பலன்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. மற்றபடி உங்களுக்கு வந்து இங்கே சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ஏதாவது ஏற்ற இறக்க இருந்தால் அதற்கு காரணம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபத்தின் அடிப்படையில் அந்த கூடுதலான குறைவான பலன்கள் நீங்கள் வந்து நிர்ணயம் பண்ணிக்கலாம். ஏன்னா தசாபத்தி சாதகமாக இருந்தால் நான் இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே நடக்கும். தசாபத்தி சாதகமாக இல்லை, 6, 8, 12 அதிபதி தசை அல்ல புத்திகள் இல்லை பாதகாதிபதி தசைபத்தியாக நடந்தால் நான் சொல்லக்கூடிய நற்பலன்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதுதான் இதில் உள்ள வித்தியாசம். இப்போ குறிப்பாக வந்து உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய தனாதிபதி லாபாதிபதி, தன லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே ஜனவரியில், ஏன் ஏற்கனவே உங்களுக்கு இந்த 20 உங்கள் ராசியில் வந்து இப்போ பயணிக்குது, அதில் இடம்பெற்றுட்டது. அது வந்து உங்களுடைய தன லாபாதிபதினு சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி வந்து சனி பகவான் வந்து இந்த 30 ராசியிலே வந்துடுது. உங்களுடைய ராசிக்கு வந்து அதாவது வந்து 4 இருந்த ராகு இப்போ 3 இருக்குது. 3 ராகு இருக்கலாம், கடு கிரகங்கள் அசுப கிரகங்கள் இருக்கலாம். 3-6 அதாவது வந்து இந்த ராகு, அதை என்ன சொல்ல போனால் 3-6-11 ராகு அது முகமலர்ந்து இருக்குமானால், ஆண்டோர்கள் சகாயம் உண்டா அதிகாரம் உத்தியோகம் உண்டா சான்றோர்கள் சிநேகமாவார் சகல சம்பத்தும் செல்வம் கூடிய மனமகிழ்ந்து சுகமுடன் ஜீவிப்பார் என்று சொல்லப்படுது இல்லையா. அப்போ 3-6-11 இந்த உபயஸ்தானங்களில் உபயசன ஜெயஸ்தானம்னு சொல்கிறது, அதில் இருக்கலாம் அப்படிங்கிறது பொது விதி. அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்லப்படுது, இந்த 3-6-11 ஸ்தான குலங்கள் இருந்தாலும் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ராகு வந்து எந்த ராசிகளில் எந்த ராசியெல்லாம் இதுக்கு சிறப்பு அமைந்ததுன்னு ஒரு 5 ராசி சொல்லப்படுது. அது என்ன சொல்ல வரணும், அந்த பாட்டில் ஆமேடம் எருதுசுரா நண்டு கண்ணி 5 கருணாக அமர்ந்து நிற்கில், பூமேடை தனித்தியிலும் ராஜயோகம் போற்றிடுவார் வேறு இன்னும் புகழக்கேளாய் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயும் இன்னொரு உட்கருத்து என்ன சொல்லப்படுதுன்னா, ஏமாறாதை 4 கேந்திரத்தையும் இடைவிடாமல் கிரகம் இருந்ததாகில் தேவேமு பர்வதமாம் ராஜயோகம் செப்பேன்னு சொல்லப்படுது. அப்போ இவ்வளவு சிறப்பு அம்சங்களில் இந்த ராகு கேதுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு சொல்லப்படுது. அப்படி சிலவர்களுக்கு அமைந்தவர்கள் அவங்க எங்கேயோ போயிடுறாங்க. அதாவது வந்து கிள்ளி கொடுக்காது, அதே மாதிரி வந்து அள்ளியும் கொடுக்காது, பெரிய லெவலில் திரட்டி கொடுக்கும் அந்த ராகு இருக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி இருந்தால். அப்போ ஆமேடம் எருது சுரா நண்டு கண்ணா மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் இருந்தால் இது 3-6-11 ஸ்தான பலம் பெறணும். இப்போ உங்களுக்கு அது இருக்குல்ல, உங்கள் ராசிக்கு அந்த மேச ராசியில் 3 இருக்குது. இப்படி ஸ்தான பலத்தில் இப்படி இருக்கணும்னு ஒரு கருத்து இருக்குது. அப்போ இந்த அசுவக்கிரகனுடைய இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு 14 பெயர்ச்சி நடக்கிறதும், இந்த ஏப்ரல் மாதம் வந்து 30 வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து ராசியில் இருப்பதும், தன லாபாதிபதி ஏற்கனவே உங்களுக்கு வந்து 2020 நவம்பர் 20 வந்து ராசியில் இருப்பதும்,
கும்பராசிக்கு சிறப்புன்னு சொல்லி சொல்லலாம். அதான் உண்மை. இது மட்டுமா, இந்த குருவுடைய பார்வை கூட பாருங்க, ராசிக்கு வந்து 5, 7, 9 இடங்களில் பதிவு பண்ணுதா. அப்போ இது பூராமே சிறப்பம்சம் தானே, பூர்வ புண்ணியஸ்தானம், அதே மாதிரி வந்து களத்திரஸ்தானம், அதே மாதிரி வந்து பாக்கியஸ்தானம், இந்த 3 இடங்களில் பதிவாகுது. அப்போ கும்பராசிக்கு என்னதாங்க இன்னி வேணும்? பிரமாதமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. அதாவது வந்து எண்ணிய காரியங்கள் ஈடேறும், குழந்தை பாக்கியம் ஏற்கனவே வந்து இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும், பிள்ளைகள் நாட பெருமை சேரும், கல்வி நிலையில் வயதில் வந்து பிள்ளைகள் இருந்தாக்க கண்டிப்பாக வந்து அந்த பிள்ளைகள் வந்து கல்வியில் வந்து முன்னேற்றம் பெறுவார்கள். அதே மாதிரி கல்வியில் முன்னேற்றம் அடைந்து பட்டக்கல்வி பெற்று அவங்க தொழில்துறையில் வேலை வாய்ப்பு போன பின்னாடி, தொழில்துறை செஞ்சாலும் சரி, சில பேர் வேலை வாய்ப்பு போனாலும் சரி, அவர்களுக்கு அதாவது கல்யாண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். அந்த திருமணம் நடப்பதற்கு வந்து மூதாதையர்கள் சொத்துக்கள், தகப்பனாருடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், தந்தையாருடைய ஒத்துழைப்பு மிக நல்லாவே இருக்கும். தந்தையாருடைய பார்வையில், நேர் பார்வையில் வந்து உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், அவருடைய ஆசீர்வாதத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் வந்து கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போது இந்த முக்கியத்துவம் வாய்ந்த, அதாவது வந்து பொருளாதாரம், புத்திரஸ்தானம், திருமணம், மங்கள நிகழ்ச்சிகள், அதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய பணம், பொருளாதாரம் கிடைக்கிற பொழுது அப்போ குடும்பத்தில் மனமகிழ்ச்சி வருமா இல்லையா? அப்போ அந்த மன மகிழ்ச்சியை முழுவதும் அனுபவிக்கிறது, அதை அடைவதற்கு சந்தோஷத்தை பெறுவது எப்போ? நம்ம சொல்லக்கூடிய சொல்லு பேச்சுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது எப்போ? 15 மேலே நீங்கள் பாருங்கள், 30 அந்த சிறப்பான நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அந்த நேரத்தில் வந்து குரு வந்து உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் தனசாஸ்திரம் வந்துடுதா, இன்னும் கூடுதலான பொருளாதார வருமான சேருக்கு வாய்ப்பு இருக்கே. வாக்கினில் கிரகமேற வந்திட வாக்கியநாதன், தீர்க்கமாய் ஆச்சி உச்சந்தனிக்க பாக்கியவனாய் பாரில் இருக்கும் நாள் அளவும் பாலும் தாக்கிய திரவியத்தால் தரணிகள் வாழ்வதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த வாழ்வாக்கியத்தோடு வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார சேர்க்கையோடு இருக்கலாம், வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியோடு வந்து நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறதா நல்ல நிலை. அப்போ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு 15 உங்களுக்கு வந்து நமக்கு வந்து 30 நேர்கதியில் போகிற அந்த காலகட்டங்கள், அதனுடைய சிறப்பு அம்சம் எப்படி இருக்குனாக்கா, உத்தியோக ஸ்தானத்தை குறு பார்க்குது, அதே மாதிரி 8 இடத்தை குரு பார்க்குது, அது ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்குது, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து 10 இடத்தை குரு பார்த்துருது. அப்போ உடல் ஆரோக்கியம், ஏற்கனவே மருத்துவ தேர்வு கூடுதலாக இருந்து நிரந்தர நோயாளி இருந்தவங்க ஆரோக்கியம் படுறாங்க. தொழில் வந்து முன்னேற்றம், சிறு குறு தொழில் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் இருக்குது, அதில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. பெரிய தொழில்நுட்பம்லாம் முடங்கி கிடந்தெல்லாம் இப்போ தூசி தட்டி வந்து இன்றைக்கி தொழிலாளனுடைய ஒத்துழைப்போடு வந்து அந்த தொழில் நிறுவனம் வந்து பிரமாதமாக நடக்குது, லாபங்களை பெறுக்க வாய்ப்பு இருக்குது. கடந்த காலம் 1.5 காலம், 2 காலம் கொரோனாவில் வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டவர்கள், தொழிலாளருக்கு சம்பளமே போட முடியாமல் சில பேர் வந்து சம்பளங்கள் வந்து கொடுப்பதற்கு பல 1000, 1,00,000, 1,00,000 வட்டிகள் அவங்கவுங்களுக்கு தரத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த தொழில் நிறுவனத்துக்கு தகுந்த மாதிரி சில வட்டிக்கு வாங்கி வந்து உங்களுக்கு லேபர்களை சரி கட்டுறதுக்கு அவங்களுக்கு 1/10 நீங்கள் வந்து சம்பளம் கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சம்பாதிக்கிறதுக்கு இன்றைக்கி உங்களுடைய தொழிலாளர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த இழந்த இழப்புக்கெல்லாம் பொருளாதார நிதியை பணத்தை இப்பொழுது வந்து ஒட்டு மொத்தமாக இனி இந்த ஆண்டில் உங்களுக்கு அதை கூடுதல் லாபமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது உங்களுடைய ஒரு 2 வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வேலை செஞ்சாலும் சரி, ஒரு சொந்த தொழில் செய்கிறவங்க அதில் இதே நிலை ஏற்பட்டுருங்க. 2 நீங்கள் சம்பளம் கொடுத்து எவ்வளோ இழந்தீங்களோ அந்த 2 வச்ச இப்போ இன்றைக்கி 4 உழைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த 2 உழைப்பில் லாபத்தில் வரும். அந்த அளவு தொழில் முன்னேற்ற வரங்கள் அப்போ நான் சொல்கிறது. அதே மாதிரி உத்தியோகம் சம்மந்தப்பட்டதும் உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நிலுவையில் கிடப்பில் வெயிட்டிங் லிஸ்டில் இருந்து பல அலைச்சல் திருச்சல் இந்த மாதிரி இருந்து கிடைக்காத உத்தியோகம் கிடைக்கலாம். இப்போ அவங்களுக்கு தரத்துக்கு தகுந்த மாதிரி, படிப்புக்கு தகுந்த மாதிரி, திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது தனியார் இப்போ எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண கூலி தொழில் செய்கிறதும் சரி, இல்லை அரசு உத்தியோகமாக சரி, அந்த உத்தியோகம் பணியாட்களாக தொழிலாளர்களாக வேலை செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த 1 மேலே உங்களுக்கு அந்த 30 நேர்கதியில் போகிறபோது குரு தன்னுடைய ஆட்சி பலத்தில் நல்லா இருக்குது, ராசிக்கு 2 இடத்துல இருக்குது. அப்போ அவனுடைய பார்வை பலன் சிறப்பாக இருக்கும், ஏன்னா வலுவான நிலையில் இருக்குது, எந்த கெடு இதுவும் கிடையாது. இப்பொழுது மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இப்போ பாருங்கள், உங்களுடைய ராசிநாதன் குருபகவான்
பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து இப்போ இடம்பெற்றிருக்கு. உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கூட இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இரண்டாம் இடத்துல ராகு. உங்கள் ராசிக்கு வந்து அதாவது லாப விரையாதிபதிங்கிற சனி உங்களுக்கு வந்து இப்பொழுது ஏப்ரல் 14 வரைக்கும், அதாவது வந்து மகரத்துலேயும் ஏப்ரல் 14க்கு ஏப்ரல் 30க்கு மேலே உங்களுக்கு வந்து கும்பத்தில் விரயஸ்தானத்தில் இடம்பெறுது. அப்போ இந்த ஆண்டு கோள்களினுடைய நகர்வுகளை வைத்து ஸ்தான பலத்தை வைத்து தான் இந்த ஆண்டு பலன் வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது. அப்போ புத்தாண்டு ஜனவரி புத்தாண்டுக்கென்று ஒரு பலன் இல்லை, இந்த கிரக நகர்வுகள் ஆண்டுகோள்களை வைத்து இந்த ஸ்தான பலங்களை வைத்து பார்வபலனை வைத்து இந்த ஒரு வருடம் பூரா ஜனவரியிலேருந்து அடுத்த ஜனவரிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஆண்டு பலன் சொல்கிறது. இதுதான் இவ்வளோ உள்ள விளக்கம். சரி, இப்போ இது எப்படி இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு? அப்போ உங்கள் ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியும்னு சொல்லக்கூடிய குருபவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கா? அப்போ அது விரயம் நடக்கும் ஐயா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஒரு சிலர் ஜோதிடம் தெரிஞ்சவங்க, ஜோதிடம் கற்றுக்கிறவங்க, இல்லைனாக்க ஒரு சில பேர் வந்து இந்த டிவியில் பத்திரிக்கையில் யூடியூப்பில் கேட்டு பழகி இந்தந்த இடங்களில் இருந்தால் அந்த கிரகம் இந்த பலனை கொடுக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அது மனசில் இருக்கும். அப்போ 12ஆம் இடத்துல ஒரு ராசி அதிபர் தான் விரயம் தானே, அப்போ எங்களுக்கு வந்து விரயம் தானே ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு நினைவு இருந்தால் அதற்கென்ன பலன் சொன்னான்னா, அதுக்கு என்ன ஒரு பாட்டு சொல்ல போனால், எண்ணிய லக்கணத்திற்கு ஈரார் குடைய கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்கவரை வன்னியபதிக்கு 12ல் பலத்தோன் சேர மண்ணில் வீரனாயி மன்னர்க்கும் சேவை அவான் அப்படின்னு சொல்லப்படுதா? அப்போது இந்த ராசி அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட நமக்கு ஏப்ரல் மாதம் வந்து 30ஆம் தேதி சனி வந்து அந்த விரய ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் கூட அந்த விரய ஸ்தானத்தில் வந்து சனி வந்துடுது, குருவோடு சேர்ந்துடுது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த பலன் வந்து இந்த ராசி அதிபதி இருப்பதனால பெரிய பாதகத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ஒரு விளக்கம். அடுத்து இந்த பார்வை பலன் பாருங்கள், அதாவது இந்த நவம்பர் 20 கூட, அதாவது 2011 நவம்பர் 20 இருந்த உங்களுக்கு வந்து ஏப்ரல் 15 வரைக்கும் உங்களுக்கு வந்து 4, 8, 10 இடங்களை பார்வை செய்தா, அப்போ அந்த வண்டி வாகனம் பூமி அசையா சொத்து வந்து வலுப்படுதா? வாகனம் நாதனாங்கில் வந்துட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர குணம் ஆயினால் கீர்த்திமான தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திர நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகன வாக்கியங்கள்னு சொல்லப்படுதா? அப்போது இந்த பாட்டு வந்து நீங்கள் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகமாக 4ஆம் பதிவு இருந்தால் தானே இது வந்து இந்த பாட்டுக்கு ஒரு பொருள்னு சொல்லலாம். அதுவல்ல, அந்த 4ஆம் இடம் வலுப்பெற்றாலே இப்போ சொல்லக்கூடிய பாட்டினுடைய பலன் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். 4ஆம் இடம் வலுப்பட்டுட்டாலே 4ஆம் இடம் வலுப்படுறதுக்கு 4ஆம் இடத்தாதிபதி ஆட்சி உச்சந்தான் பெறணுங்கிறது இல்லை, அப்போ தான் அந்த பலன் நடக்குங்கல்ல. 4ஆம் இடம் ஏதாவது ஒரு வகையில் சுபகரமுடைய பார்வை பெற்று வலுப்பட்டுட்டாலே இந்த 4ஆம் இடம் வலுப்பட்டுறது. அப்போ 4ஆம் இடம் வலுப்பட்டுட்டாலே வந்து அங்கே வந்து 4ஆம் இடம்ங்கிறது தாய்ங்கிறது வண்டி வாகனம் அசையா சொத்து உறவுகள் இதெல்லாம் வந்து வந்துடுது. அப்போ இந்த பலன்களாக நீங்கள் சாதகம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜனவரி உங்களுக்கு அதில் இருந்த ஸ்டார்டிங்கிலேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் ஒரு சொத்து பத்திர முதலீடு பண்ணுறது, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது, தாயாருடைய சொத்துக்கள் கிடைக்கிறது, தாயாருடைய உடல்நிலை வந்து ஆரோக்கியம் பெறுவது, தாயாருடைய உறவு முறையில் வந்து நமக்கு வருகை தர்றது, அவர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கிறது, ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுறது, இதெல்லாம் இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது உங்களுக்கு வந்து இந்த அஸ்தமஸ்தானம் வலுப்படுறதுனால இதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியம் நீண்ட நாட்கள் வந்து ஒரு வலிமை கொண்டிருந்தாக்க உடல் ஆரோக்கியம் பிணிக இருந்து நெடுநாட்கள் வந்து மருத்துவ செலவுகள் இருந்தாக்க அது உங்களுக்கு வந்து குறைவதற்குள்ள வாய்ப்புகள் சிலவருக்கு முற்றிலும் அகன்று சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாக்கியஸ்தானத்தை வந்து 9ஆம் இடத்தையும் பார்ப்பதுனால உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏப்ரல் 15க்கு மேலே நான் சொல்கிறது வந்து ஜூலை 30 வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த 9ஆம் இடத்தை குறு பார்க்குது. அப்பொழுது வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து 5ஆம் இடத்தையும் பார்க்கும், 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கும். அதாவது வந்து இப்போ ஏப்ரலுக்கு 15க்கு பிறகு ஜூலை வரைக்கும் இந்த காலகட்டத்திலாம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 5ஆம் இடம் வலுப்பட்டிருப்பதுனால உங்களுக்கு பூர்வபுண்ணியஸ்தானம் வலுப்படுது, குழந்தை பேர், புத்திரபாக்கியம், மனமகிழ்ச்சி, மூதாரிகள் சொத்துக்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆதாயங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு.
அப்போ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குதா. இப்போ நீங்கள் ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், பேசி முடிக்கலாம், நிச்சயார்த்தம் பண்ணலாம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேலையெல்லாம் நடக்கும். ஆனால் ஏப்ரல் 15 மேலே ஜூலை அதாவது வந்து 30 உங்களுக்கு வந்து அந்த ஏழாம் இடத்தை பார்ப்பதுனால கலத்தஸ்தானத்தை திருமணம் என்பது வந்து அந்த 3.5 நீங்கள் திருமண தேதியை நிர்ணயம் பண்ணால் திருமணம் நடக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த உத்தியோக ஸ்தானம் அப்போது வந்து வலுப்படுது. இப்போ 6 இடத்தை குரு பார்க்கும், ராசிக்கு 6 இடத்தை குரு பார்த்துரும் முதல்ல ஏப்ரல் வரைக்கும். அப்போ முதல்ல உத்தியோகம் கிடச்சிருது, அப்போது பொண்ணை பார்க்குறீங்க. இந்த ஏப்ரல் 15 மேலே கல்யாணத்தை பண்ணிடுறீங்க, இதுதான் உள்ள நிலை. அப்போ இதுக்கான பொருளாதார நமக்கு வந்து ஒத்துழைப்பு வந்து அந்த மூதாரியினுடைய சொத்துக்களில் வருது, உத்தியோகத்தில் வருது, தொழில்துறையில் வருது, தகப்பனுடைய சொத்துக்களில் வருது, தாயாருடைய சொத்துக்களில் பாக பிரிவினில் வருது. பெண்களுக்கு வந்து அதிக ஆதாயம் கிடைப்பதற்கு வந்து அந்த பிறந்த வீட்டு சொத்துக்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வந்து குறிப்பாக என்னதான் பாதகம் நடக்குனாக்க பெருசாக பாதகம்னு சொல்ல முடியாது. எதை எடுத்தாலும் விரயங்களில் சுவபிரயமாகும், அசுவ விரயம் ஆகாது. கைக்கு வரும், பைய நடப்பும், தேவைக்கேற்ற செலவுகள் வரும். அப்போ உங்களுக்கு கடன் வாங்காமல் உங்களுக்கு வந்து இருக்கிற வருமானத்தை நமக்கு வரக்கூடிய அந்த கடன் பாக்கியெல்லாம் வர்றதை வச்சு எல்லாம் சரி பண்ணி உங்களுடைய முக்கிய தேவைகளை எல்லாமே அது திருமணமாக இருக்கட்டும், உத்தியோகத்துக்கு ஏதாவது வந்து கையூட்டு பெற்று வேலை வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு வந்து கல்வி செலவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முக்கியத்துவமான ஒரு சுப விரயம் தானே. அந்த முக்கிய சுப விரயங்களை வந்து செய்வதற்குள்ள வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல பலன்கள் தான் நடைபெறும் அப்படிங்கிறதான் ஒரு நிலை. நமது நேயர்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் மேச ராசியிலேருந்து அதாவது வந்து உங்கள் வீட்டில் எல்லாரும் ஒரே ராசியாக இருக்க போகிறல, இந்த 12 ராசிகளில் ஏதாவது ராசியில் பிறந்திருப்பீங்க. அப்போ மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் நம்ம அந்த வெப் நியூஸ் இதில் வந்து இந்த சேனலில் நம்ம வந்து இதை பதிவு பண்ணியிருக்கோம். இதை உங்கள் வீட்டில் எந்தெந்த ராசிக்காரங்களோ அந்த ராசிக்காரங்களை இதை பார்த்து நீங்கள் வந்து குறிப்படுத்தி வச்சுக்காங்க. அந்த ராசிக்காரர்கள் பார்க்குற பொழுது உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும், இல்லை கைரேகை பார்க்கணும், இல்லை வாஸ்து, இல்லை வரைபடம், இந்த பில்டிங் வாஸ்து வரைபடம் தரணும், அதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த இதில் நாங்கள் இப்போ கீழே அந்த நம்பர் இருக்குது, என்னுடைய ஃபோன் செல் நம்பரு. அது மட்டும் கிடையாது, ஒரு சில பேர் படிக்கிற மாணவர்களோ இல்லை சில மாணவிகளோ சில பேர் வந்து ஒரு சில கேள்விகள் ஒன்றெண்டு கேள்விகள், இல்லை திருமணம் எப்போ நடைபெறும், இல்லை வேலை வாய்ப்பு எப்போ நடைபெறும், இல்லை தனியார் உத்தியோகத்தில் வந்து எனக்கு வேறு வேலை கிடைக்குமா, இல்லை எனக்கு வந்து உடல்நிலை பாதிப்பாக நிரந்தரமாக அப்படி நோயாளியாக இருக்காது எப்போ, இப்படி ஒன்றெண்டு குறிப்பாக ரெண்டு கேள்விகளை முன்வைத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து இதை வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிடுங்க. கமெண்ட் போடாதீங்க, ஃபோன் பண்ண வேண்டாம். ஆனால் ஃபோன் பண்ணாலும் எடுக்க முடியாது. கமெண்டில் பண்ணால் எல்லா 12 ராசியும் நான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. நீங்கள் எப்போ கமெண்ட் போடுறீங்க, என்னென்ன குறிப்பெடுக்க முடியாது. மெசேஜில் போட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் மெசேஜில் போட்டீங்கன்னாக்க உங்களுடைய எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் அதை பார்த்துருவேன். அதை எடுத்து குறிப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் வந்து ஒரு நாள் குறிப்பாக வியாழக்கிழமையாக கூட இருக்கலாம், அந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அறிவிச்சிட்டு தான் இந்த கிழமையில் உங்களுடைய டேட்டா பார்த்துக்கு உங்களுடைய பலனை சொல்லப்படும்னு சொல்லுவேன். இதே வெப் நியூஸில் நீங்கள் தாராளமாக அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிந்து பயனடையலாம். நமது நேர்கள் என்று தெரிவித்து நமது நேர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த நல் அறிய வேண்டும், அதற்கு யாரானே காவிடு வரை என்னானே கண்டடித்த போரானை கண்டதனை போட்டினால் வாராத புக்தி வரும், பக்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி வரும், சிக்தி வரும், வெற்றி வரும் என்று சொல்லி வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.